ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் தாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களுடைய பிடித்தமான கதைகள் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த கதையும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு நாவல் என்ன அப்படின்னா சிவசங்கர் அவர்கள் எழுதிய நாவல் தீர்வு அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் தான் கேட்க போறோம் ஓகேவா கேட்கலாமா சிவசங்கர் அவர்கள் எழுதிய நாவல் தீர்வு பகுதி ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாவலுக்கு அவங்களே ஒரு முன்னுரை அதாவது எண்ணுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாத்துருவோம் அதுக்குள்ள கதைக்குள்ள போகலாம் ஓகேவா அதுக்கப்புறம் குடும்பத்தினருக்குள் அன்பு பாசம் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அனுசரித்து போகுதல் என்பதும் இந்த கருத்தை வலியுறுத்தவே இந்த கதையை எழுதினேன் தங்கை மீது பாசம் கொண்ட அண்ணனும் அண்ணன் மேல் அன்பு கொண்ட தங்கையும் இருப்பது கூட பெரிதில்லை வாழ வந்த பெண்ணும் இதே உணர்வுகளை கொண்டிருப்பதே கதையின் அடிநாதம் திருமணமான நாளிலேயே மனவாழ்வு முடிந்து போன பெண்ணுக்காக அவள் அண்ணன் வேதனைப்படுவதும் அந்த வேதனையில் அண்ணனின் மனைவியும் பங்கெடுப்பதும் அவளுக்காக தங்கள் வாழ்வின் சுகதுக்கங்களையே துறக்க தீர்மானிப்பதும் அருகிய தனது வாழ்வை எண்ணி இவர்கள் வருந்துகிறார்களே என்று அவள் தவிப்பதும் அனுசரிப்பு என்னும் விட்டுக் கொடுத்தலை அந்த குடும்பத்தில் உருவாகின்றன தனக்காக தியாகம் செய்ய முடிவெடுத்துள்ள அண்ணன் அன்னிக்காக தானும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நங்கை தீர்மானிப்பதில்தான் பிரச்சனைக்கான தீர்வு பிறக்கிறது எதிர்பாராமல் நேரும் இடர்பாடுகளில் மூழ்கி போய்விடாமல் அவற்றுக்கான தீர்வைத் தேடும் உத்தேவேகத்தை இத்தகைய அன்பும் அனுசரணையுமான உறவுகளே நமக்கு ஏற்படுத்துகின்றன அன்பும் ஆதரவும் விட்டு கொடுத்தலும் உள்ள குடும்பங்களில் உறவின் மேன்மை இயல்பாகவே வெளிப்பட்டு விடும் எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு தீர்வும் அங்கே தானாகவே உருவாகிவிடும் எந்த ஒரு குடும்பத்திலையும் கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது இல்லையா அந்த தீர்வு அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவங்களு மனசில் இருக்கக்கூடிய அந்த விட்டு கொடுத்தல் அனுசரித்து போகுதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறப்ப தான் அதை சாத்தியம் அப்படிங்கிற உணர்வை அந்த கருத்தை வலியுறுத்தி தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க ஸோ இப்போ என்னுரை அவங்க சொன்ன என்றை படிச்சிருக்கேன் ஸோ அன்புடன் சிவசங்கரின்னு முடிச்சிருக்காங்க இப்போ நாவலுக்குள்ள போலாம் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று வாசல் பக்கத்தில் இருந்து கசமுசா வென்று உரத்த குரல்கள் கேட்க படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு பூரணி நிமிர்ந்தாள் நீண்ட நேரமாய் குனிந்து கொண்டே இருந்ததில் கழுத்தும் தோள்பட்டைகளும் வலித்தன கண்கள் சிவந்து போய் லேசாக எரிந்தன கல்லூரியில் இருந்து நித்தமும் சாப்பிடும் காய்ந்த ரொட்டியை இன்றும் உண்ண பிடிக்காமல் வெறும் காஃபியோடு உட்கார்ந்து விட்டதில் கபகபென்று பசித்தது எழுந்து நின்று முதுகை பின்புறமாக வளைத்து சோமல் முறித்தாள் மணி என்ன இருக்கும் ஒன்பதா இந்நேரத்தில் வந்திருப்பது யார் விருந்தாளி வந்திருப்பதால் தான் இன்னும் அண்ணனும் அப்பாவும் சாப்பிட வரவில்லையா படுக்கையறை விளக்க அணைத்துவிட்டு முன்னருக்கி வந்தவள் பிரித்து வைத்த பேப்பரும் கையுமாக அண்ணன் பாஸ்கரன் உட்கார்ந்திருப்பதையும் வராந்தாவில் இருந்த ஈசுச்சேரில் கண்களை மூடிக்கொண்டு அப்பா சாய்ந்திருப்பதையும் கவனித்தாள் பக்கத்தில் தரகர் பொன்னுரங்கம் அண்ண அப்பா இருவர் முகத்திலுமே கோபத்தின் சாயல் என்ன ஆயிற்று இவர்களுக்கு போன வெள்ளி என்று பொன்னுரங்கம் முதல் தடவையே வந்து போனதில் இருந்தே இரண்டு பேரிடமும் சிடுசிடுப்பு தான் பொன்னுரங்கம் அந்த பக்கம் போன பிறகு சதாசிவம் குரல் எடுத்து கேட்டார் வலிய வர்ற ஸ்ரீதேவிய உதைச்சி தல்றது முட்டாள்தனம் பா நான் சொல்றத காதுலயே வாங்காம வேணா வேணாம்னா என்ன அர்த்தம் கேட்டது காதில் விழாத மாதிரி பாஸ்கர நகர மீண்டும் என்னப்பா நான் பாட்டுக்கு ஒருத்தன் கேக்குறேன் பதில் சொல்லாம போற உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க என்று அழுத்தமாய் வினவ பாஸ்கரன் நின்றான் பிறகு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இனிமே இந்த பேச்சை விட்டுறீங்களா என்று பதில் கூறிய போது குரலில் ஏகத்துக்கு எரிச்சலும் கோபமும் விரவி இருக்க எக்கேடும் கெட்டுப்போ எனக்கென்ன என்ற முணுமுணுப்போடு சதாசிவம் வாயி மூடிக்கொண்டார் இந்த ஒரு வாரமாக இரண்டு பேர் நடுவிலும் ஒரு விலகல் இருப்பதை உணர முடிந்தாலும் பெரியவர்களாக என்ன ஏது என்று சொல்லாமல் இருக்கையில் தான் மூக்கை நுழைப்பது முந்திரிக்கொட்டைத்தனம் என்று ஒதுங்கி இருந்தவள் இப்போதும் பொண்ணு பார்த்துவிட்டு பார்த்து செல்லாமல் கூடத்து நிலைப்படியிலேயே நின்றாள் எனக்கு ஒரு பதில சொல்லிட்டீங்கன்னா தேவல பொண்ணு வீட்டுல நச்சரிக்கிறாங்க நல்ல இடம் வசதியான குடும்பம் ஒத்த பொண்ணு சீர்சனத்தையெல்லாம் நல்லா செய்வாங்க பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறதோட அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கானவ உண்மையா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு இடம் தம்பிக்கு அமைய கொடுத்துதான் வச்சிருக்கணும் நீங்க உண்மைன்னு சொல்லிட்டா மத்த காரியங்களை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் என்னங்க நீளமாய் பேசிய பொன்னுரங்கம் நிறுத்த சதாசிவம் தன் மகனை ஏறிட்டார் அவன் அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேப்பருக்குள் நெருப்பு கோழியாய் தலையை இன்னும் அழுந்த புதைத்துக் கொண்டான் இரண்டு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து யாராவது ஏதாவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்த தரகர் மற்ற இருவரும் இடிச்ச புலியா இருக்க எழுந்து நின்றார் அப்ப நான் ஐயா நல்ல சம்மதத்தை விட்டுட வேண்டாம் என்று ஆதங்கத்துல நான் கஷ்டப்படுறது கூட உங்களுக்கு தெரியல பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் பெத்தவங்க நாம தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும் அப்புறம் உங்க இஷ்டம் செருப்பை மாட்டிக்கொண்டு அவர் படியிறங்கி போக விஷயம் என்னவென்று தெளிவாய் புரிந்து முடிந்ததால் இனியும் தான் தள்ளி நிற்பது அனாவசியம் என்ற எண்ணத்தில் பூரணி நாலடி எடுத்து வைத்து அண்ணனை நெருங்கினாள் அண்ணா தங்கையின் குரல் கேட்டதும் பாஸ்கரன் பேப்பரை அவசரமாய் தழைத்தான் இயல்பாக புன்னகைத்தான் என்னமா என்ன விஷயம்னா அது ஒண்ணும் பூரணி வராந்தவுக்கு வந்தாள் என்ன விஷயம் சதாசிவம் அவளை பார்க்காமலேயே அடிக்குரலில் பேசினார் எல்லாம் அந்த பெரிய மனுஷனையே கேளு என்னை யார் மதிக்கிறாங்க இந்த வீட்டில் இப்படி சண்டி பண்ணுபவர்களிடம் தொடர்ந்து என்ன பேசுவது என்று புரியாமல் விழித்த பூரணி அவர்கள் கோபத்தை தணிக்கும் பொருட்டு சரி யாரும் வரீங்களா என்று கூற பாஸ்கரன் பேப்பரை விட்டு பார்வையை எடுக்காமலேயே எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு என்றான் அப்பா நீங்க ஏன் துரைக்கு மட்டும்தான் பசிக்காதோ எனக்கும் பசிக்கல போ நீ போய் கொட்டிக்க சரக்கென்று பேப்பரை கீழே வீசி விட்டு பாஸ்கரன் வேக வேகமாக வாசலுக்கு வந்தான் பசிக்கலன்னா பசிகலன்னு சொல்றது அதுக்காக பூரணியை பார்த்து ஏன் கொட்டிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இருக்கிறது ஒரு பொண்ணு அதுகிட்ட நல்ல விதமா ரெண்டு வார்த்தை பேச தெரியாதா பாரு நீ வா பூரணி எனக்கு சாப்பாடு போடு விறுவிறுவென்று சமையல் அறைக்கு சென்று தானே இரண்டு தட்டுக்களை எடுத்தான் சாதம் குழம்பு பொரியல் என்று வரிசையாய் எடுத்து வைத்துவிட்டு கீழே உட்கார்ந்து இரண்டு தட்டுகளிலும் பரிமாற ஆரம்பித்தான் அவன் ஓசைப்படாமல் அப்பாவும் வந்து ஒரு தட்டை எடுத்து வைத்துக் கொண்டார் தங்கச்சி ஏதாவது சொல்லிட்டா இத்தனை கோபம் பொத்துக்கிட்டு வருது ஒரு வாரமா பொண்ணு அங்க அந்த நடக்கிறது இந்த பொண்ணோட நல்லதுக்கு உனக்கு கையில எடுத்த கவலத்தை பாஸ்கரன் கீழே போட்டான் எது நல்லது வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் மாலைக்கு கழுத்தை நீட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா ஊர்ல நாலு பேர் கேட்டா சிரிக்க போறாங்க சரி சரி இதோட விஷயத்தை விடுங்க பசின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற பொண்ண நிம்மதியா சாப்பிடட்டும் குரல் அதிகமாக வெளிவராமல் ஆனால் அழுத்தமாக பாஸ்கரன் பேசுவது பூரணிக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் பளவளா கொளவளா என்று இல்லாமல் தீர்மானமான முடிவு துணிக்கும் குரல் அது மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிட்டு முடித்ததும் பூரணி நீ போய் படுமா நான் மத்த வேலைங்களை பார்த்துட்டு வர்றேன் என்றவன் பாத்திரங்களை விளக்கி போட்டுவிட்டு அடுப்பைத் துடைக்க ஆரம்பித்தான் பூரணி அண்ணனை நெருங்கி நின்றாள் நான் படிச்சு முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு நானும் கொஞ்சம் உதவி பண்றேனே ப்ளீஸ் வேண்டாம்மா படிச்சாச்சுன்னா போய் படுத்துக்க காலையில சீக்கிரம் எழுந்து காலேஜுக்கு போக வேணாம் சின்ன குழந்தையிடம் பேசுகிற மாதிரி மிக மிருதுவாக கிசுகிசு போடு அவன் பேசியதை கேட்கும் யாருமே அவன் எதிரில் நிற்பது பத்தொன்பது வயது பெண் என்று எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டார்கள் மற்றவர்களிடம் கம்பீரமாக உறுதியாக பேசுபவனா தன்னிடம் இத்தனை மென்மையாக நடந்து கொள்கிறான் என்பதில் பூரணிக்கு எப்போதுமே ஆச்சரியம்தான் நிமோனியா கண்டு அம்மா இறந்து போன போது பாஸ்கருக்கு வயது பதினான்கு ஒரு வயசு பூர்த்தியாவதுக்குள்ளேயே இறந்து போய் நான்காவதாக பிறந்த பூரணி மட்டும் தங்கியதோ வளர்ந்து ஓரளவுக்கு விவரம் புரிய ஆரம்பித்த காலத்திலேயே பூரணியை தன் பொறுப்பில் விட்டுவிட்டு அம்மா இறந்ததோ காரணம் எதுவாக இருந்தால்தான் என்ன பாஸ்கரனின் உலகமே பூரணிதான் என்றாகி போனது மட்டும் நிஜம் சதாசிவம் என்றைக்குமே குடும்பத்தில் பற்றுள்ளவராக இருந்ததில்லை கெட்ட பழக்கங்கள் என்று எதுவுமில்லை என்றாலும் அதீதமான கடவுள் பக்தியில் விழுந்து அதிலேயே மூழ்கி பாக்கி சமாச்சாரங்களை கவனிக்க ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டார் இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு முப்பத்தி மூன்று வயதேயான மனைவி இறந்தபோது கூட அதிகம் கலங்காதவர் அவ வாய்சு முடிஞ்சிருச்சு

அலுவலகத்தில் கடன் வாங்கி வேறு செலவழித்தார் பணி ஓய்வுக்கு பின் கையில் வந்தது ஒரு சில ஆயிரங்கள் தான் பாஸ்கரன் மட்டும் புத்தியோடு நடந்து தன் படிப்பையும் பூரணியையும் கவனித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் வீடே நாரித்தான் போயிருக்கும் அப்படி உற்றாராலும் சுற்றாராலும் பொறுப்பில்லாதவர் என்று பட்டம் அளிக்கப்பட்ட அப்பா இன்று அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொண்டு வருவதற்காக இத்தனை தூரம் வருத்தப்படுவது வியப்பு கலந்த சந்தோஷத்தை தர என்ன செய்து இவர்கள் நடுவில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்கலாம் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே பூரணி நின்றிருந்ததை யூகிக்க முடிந்தவாறு சதாசிவம் கூடத்தில் இருந்து குரல் கொடுத்தார் நான் எது சொன்னாலும் தான் உங்க அண்ணன் காதல வாங்குறதில்லம்மா ஏமா பூரணி நீயாவது இவனுக்கு சொல்லக்கூடாதா அந்த மங்கை பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகு பணம் குணம்னு எது இல்லாம போயிடுச்சு அவளை கட்டிக்கிட்டா என்னன்னு கேளேம்மா பொண்ணு ரங்கம் அத்தனை வசதியா சொல்றார்ல பூரணி குரலை கெஞ்சலாக்கி கொண்டாள் அப்பா சொல்றத கேட்க கூடாதானா வீட்டுக்கும் பொறுப்பா ஒரு பொம்பளை இருந்தா தானே எனக்கு ஒரு தொணை மாதிரி ஆகுது இல்ல எத்தனை நாள் தான் நீங்க சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு உங்களோடய பேசிட்டு இருக்கிறது சரின்னு சொல்லுங்கண்ணா பிளீஸ் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தவன் பின் வேதனையான குரலில் மெதுவாக பேசினான் அப்பா கூட சேர்ந்துகிட்டு நீயும் புரியாம பேசுற பூரணி நான் என்ன கல்யாணமே வேணா ஆயுசு பூரா சன்னியாசியா இருக்க போறேன்னா சொல்றேன் இப்ப வேணாம்னு தானே சொல்றேன் ஏன் வேணான்னா அது எப்படிமா முடியும் வயசு வந்த தங்கச்சி அவன் முடிக்கும் முன் சதாசிவம் சும்மா அதையே இருக்கியே சரி இப்ப பூரணிய முதல்ல கட்டி கொடுக்கறதா வச்சுக்குவோம் பணம் என்ன சேர்த்து வச்சிருக்கியாப்பா நான் தான் பாவி காலனா காசு வச்சு மிச்சம் வைக்கல ஒத்துக்கிறேன் நல்ல இடம் வந்து பேசி முடிக்கிறோம்னு வச்சுக்க செலவுக்கு என்ன பண்ண போறதா உத்தேசம் பாஸ்கரன் விழித்தான் ஆமா என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் பூரணியின் கல்யாணத்துக்கென்று தான் வேலைக்கு போகும் நாள் முதலாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சேமித்து வைத்திருப்பது என்னவோ உண்மைதான் மொத்தம் என்ன ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் அம்மாவின் நகைகளையே அவளுக்கு கொடுத்து விடலாம் நகைகள் செய்ய வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் டிரெஸ் நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கௌரவமாய் கல்யாணம் இந்த படம் போதுமா நினைத்து பார்த்தவனுக்கு பயமா இருந்தது என்ன செய்ய போகிறோம் அது சரி இந்த பொண்ணை நான் கட்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பூரணிக்கு கல்யாணம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய திருமணத்தால் குடும்பத்தில் இன்னொரு நபர் அதிகமாவதுதான் மிச்சம் சேமிப்பும் குறைந்து போகும் அதுதானே தான் நினைத்ததை வார்த்தையாக்கினான் பாஸ்கரன் சம்பந்தம் இல்லாமையா நான் பேசுவேன் பொண்ணுரங்கம் நம்ம நிலைமைய புரிஞ்சவரு பார்த்துதான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு மங்கை வீட்ல ஒத்த பொண்ணு நாலு லட்சம் ரூபாய் கையில கொடுத்து சீசனத்தி நல்லா செஞ்சு ஊர்ல இருக்கிற வீடு தென்னந்தோப்பு எல்லாம் எழுதி வைக்க போறாங்களாம் இத்தனையும் வச்சுக்கிட்டு பூரணிய கரையத்த முடியாதாப்பா என்றார் அப்பா முடியும்தான் அதுக்காக அங்கே வாங்கி இங்கே கொடுப்பது வியாபாரம் இல்லையா யாருடைய பணத்தை யாருக்கு கொடுப்பது என்ன அசிங்கம் இது நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க பணத்தை வாங்கி நாம உபயோகிக்கிறது சரியில்லை வரதட்சணை வாங்குறது தப்புன்னு ஊரெல்லாம் பேசுறாங்களே உங்களுக்கு கேட்கலையாப்பா அப்பா சிரித்தார் நாம பா தப்பு நீ வேணும்னாலும் சொத்து அந்த பொண்ணுக்கு தான் தானேப்பா இப்பவே கையில குடுக்கறேங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் அவங்க கொடுக்கத்தான் போறாங்க எப்பவோ வாங்கிக்க போறத இப்பவே நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்ட என்னப்பா அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பூரணிக்கு பேச்சு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியே சுழலுவதில் சற்றே சங்கடப்பட்டாள் பணத்தை குறியாக காட்டி அப்பா பேசுவதும் பிடிக்கவில்லைதான் அண்ணனுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்களேன்பா எனக்காக எனக்காகன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய வேணாமே என்றவள் மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள் இத்தனை சிரமப்பட்டாவது இந்த வீட்டை விட்டு அன்பான அண்ணனை விட்டு போவதில் அப்படி என்ன சந்தோஷம் இருக்க போகிறது அவளுக்கு என்னம்மா இது நீ கூட புரிஞ்சுக்கலையே நான் என்ன எனக்காகவா சொல்றேன் உங்க தானே சொல்றேன் பணத்தை பத்தியே இப்ப யோசிக்க வேணாம் விட்டுடு பூரணியை கட்டி கொடுக்க பணம் நம்ம கிட்ட ரெடின்னு வச்சுக்கிட்டா கூட ஒண்டி ஆம்பளையா பொம்பளை துணை இல்லாம இந்த பொண்ணை தாரவாத்து கொடுக்க முடியுமா என்ன உங்க அம்மா இருந்திருந்தா நாங்க செஞ்சிருப்போம் அத ஆனா அவதான் இல்லையே தாய் ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா செய்ய ஒரு அண்ணியாவது வேணாமா நீ ஏன் பாரு இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன்னு ஊர் என்ன ஏசுது பிள்ளைக்கு புத்தி சொல்லி நல்லதை செஞ்சு வைக்க தவறிட்டானோ இப்ப ஏசும் அதானே சரி நல்லா ஏசட்டும் விடு என்றார் அப்பா எல்லாம் சொல்லி விட்டது என்கிற மாதிரி அவர் வராந்தாவுக்கு சென்றார் அண்ணன் தனிமையில் யோசிக்கட்டும் என்று பூரணியும் நகர்ந்த பின் பாஸ்கரன் மெதுவாக வந்து முன்னரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் கல்யாணம் செய்து கொள்கிற பட்சத்துல இத்தனை பிரச்சனைகளுக்கு விடுவி பிறக்குமா பணத்தை விட்டு விடுவோம் பேச்சு அதிகமில்லாமல் சின்ன அசைவு கூட யாருக்கும் தெரியாமல் காரியங்களை செய்யும் ஒரு பொறுப்பான அன்பான பெண் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் பூரணியை இன்னமும் நன்றாக மாதிரி வைத்துக் கொள்ளலாம் அப்பா சொல்கிற மாதிரி ஒற்றை பெண் என்பதால் அந்த பணமும் விருப்பப்பட்டாலும் விரும்பாவிட்டாலும் எனக்குத்தானே தானாக தேடி வரும் சந்தோஷங்களை வசதிகளை எதற்காக வீண் பிடிவாதத்திற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் இத்தனையும் நடக்கப் என்றால் இதை தடுப்பது அசட்டுத்தனம் இல்லையா முக்கியமாய் கண்டவர்களை விட்டு பூரணியை கன்னிகாதானம் செய்து கொடுக்க செய்வதை விட நானும் என் மனைவியுமே ஆர் அமர யோசித்து பார்த்ததில் மங்கையை மனது கொள்வது தன்னுடைய வாழ்க்கையையும் பூரணியின் எதிர்காலத்தையும் நிச்சயம் வளமாக்கும் என்பது புரிந்தது அவனுக்கு எழுந்து சென்று அப்பா முன் நின்று உங்களுக்கும் தான் வருத்தம் எதுக்கு இஷ்டம் போல செய்யுங்கப்பா என்று கூற அடுத்த ஒரு மாதத்திற்குள் அத்தனையும் திட்டமிட்டபடி நடக்க அந்த வீட்டில் காலியாக இருந்த மருமகள் ஸ்தானங்களை நிரப்ப ஒரு நல்ல நாளில் காலை எடுத்து வைத்தால் மங்கை அத்தியாயம் இரண்டு இரவு சமையலாகி பாத்திரங்களை ஓர் ஓரமாய் மேடையில் வைத்த பின் சமைத்த இடத்தை மங்கை சுத்தம் பண்ணின நாளிகையில் தரையில் கிடந்த காய்கறி குப்பையை பூரணி அள்ளத் தொடங்கினாள் அறையின் மூளையில் இருந்த கூடையில் அவற்றை போட்டவள் துடைப்பத்தை எடுத்து பெருக்கினாள் மங்கை அவளை அவசரமாய் தடுத்தாள் இப்ப அறையை பெருக்க என்ன அவசரம் பூரணி தொடப்பத்தை வச்சுட்டு போய் முகம் கழுவ பூரணி இருந்து வந்த பொண்ணு ரெண்டு நிமிஷம் அக்கடான உட்காராம என்னம்மா இது நீங்களும் வாங்க நீ ஒன்னாவே முகம் கழுவிக்கலாம் நீ போயிட்டே பின்னாலேயே வர நாலு பாத்திரம்தான் கழுவி கவுத்துட்டா வேலையாச்சு நீங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்குள்ள நானும் பேசியவள் கை காரியத்தை விடாமல் கூறி சிரித்த மங்கை ஈரக்கையை சேலை தலைப்பில் துடைத்துக் கொண்டாள் வா உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள முகம் கழுவி தயாரா இருப்போம் இல்லைன்னா என் தங்கச்சி என்ன பண்ணுன ஏன் எப்படியோ சொரத்தில்லாம இருக்கான்னு சண்டை பிடிப்பார் என்கிட்ட சிரிப்பு மாறாமல் வெளியே வந்தவர்கள் முகம் கழுவி பொட்டு வைத்து தலைவாரிய பின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிவிட்டு முன்னறைக்கு சென்று உட்கார்ந்தார்கள் நாளைக்கு என்னவோ டெஸ்ட்னு சொன்னிய பூரணி படிக்க வேணாமா படிக்கணும் தான் நீ ஆனா நிறைய நோட்ஸ் எழுதுறதுக்கு இருக்கு ஜொரம்னு ரெண்டு நாள் காலேஜுக்கு போகாம இருந்தேன்னு அதுல வேலை சேர்ந்து போச்சு நான் வேணா நோட்ஸ் எழுதி தர்றேனே பூரணி நீ டெஸ்ட்டுக்கு படி வேணா நீ இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க எதுக்கு அட கொடுனா செல்லம்மாய் பூரணியின் தலையில் குட்டி விட்டு எனக்கும் பொழுது போனாப்புல இருக்கும் என்றவள் அவள் கையை பற்றியபடி புத்தகங்களை வைக்கும் மேஜையிடம் இழுத்துச் சென்றாள் மங்கை இவர்களோடு வாழ வந்த இந்த ஆறு மாதங்களில் பூரணி அவளுக்கு சமையல் இதர வீட்டு வேலைகளில் உதவுவதும் மங்கை நோட்ஸ் எழுதி ரெக்கார்டு புத்தகங்களில் படம் வரைந்து கொடுப்பதும் தினசரி நடக்கும் வழக்கங்களாகி போயின சமையலறை பக்கமே அதிகம் வந்தறியாதவளுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுத்து இன்றைக்கு நாலு பேர் என்ன பத்து பேர் திடுமென வந்தால் கூட தடுமாறாமல் சமைக்கவும் வீட்டை நிர்வகிக்கவும் மங்கை நேரத்தில் அன்பான ஆனால் அந்த குணமும் சுறுசுறுப்பாய் அழுக்கு இல்லாமல் சுத்தமாய் வேலை செய்யும் பாங்கும் பூரணிக்கு ரொம்ப பிடித்துத்தான் போனது நினைவு தெரிந்த நாள் முதல் இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு பெண் துணை ஏன் அம்மாவின் அரவணைப்பு கூட கிட்டாமல் இருந்தவளுக்கு மங்கையின் வரவு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருக்காமா என்று பாஸ்கரன் கேலி செய்யும் அளவுக்கு அன்னியோடு அவள் ஒன்றி போனாள் மாலை மணி நாளரைக்கெல்லாம் அம்மாவை பார்க்க ஓடி வரும் சின்ன குழந்தையாய் கல்லூரியில் இருந்து ஓடி வந்து விடுவாள் பூரணி அடுப்படியில் அன்னி சமைத்துக் கொண்டிருந்தால் அவள் தானும் எதையாவது கிளரும் பாவனையில் அவளுடனேயே மாதிரி சுற்றினாள் அவள் பாத்திரங்களை தேய்த்தால் இவள் கழுவி கவிழ்த்தாள் அவள் துணி துவைத்தால் இவள் அலசி பிழிந்தாள் இப்படி வேலை செய்யும் நேரங்களை தவிர இதர பொழுதையும் கூடுமான வரையில் அவர்கள் ஒன்றாகவே கழித்தார்கள் மற்ற நேரங்களில் பல்லாங்குழி தாயம் சீட்டு விளையாடினார்கள் லைப்ரரிக்கு போய் நல்ல புத்தகங்களை எடுத்து வந்து படித்தார்கள் இருவருமாய் கிளம்பி திருமுனையில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் காய்கறி மற்ற சாமான்களை வாங்கிக் கொண்டு ஆறு மணிக்கு பாஸ்கரன் அலுவலகத்தில் இருந்து திரும்புவதற்கு முன்னால் பொழுதோடு வீட்டுக்கு வந்து அவனுக்காக காத்திருந்தார்கள் அக்கம் பக்க வீடுகளுக்கு அடிக்கடி போய் அரட்டை அடிக்கும் வழக்கம் பூரணியிடம் இல்லாத தினசில் மங்கையின் குணமும் அதே போல அமைந்து போக இருவராலும் ஒரே நோக்கில் செயல்பட முடிந்தது எந்த வேளையிலும் மங்கையின் கூடவே இருந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அண்ணே அண்ணே என்று ஒரு குழந்தையாக மாறிப்போன பூரணியின் அத்தனை அன்புக்கும் மங்கையும் ஈடு கொடுத்ததில் அங்கே கருத்து வேற்றுமைகளுக்கோ இடமில்லாது ஒரு அழகான உறவு பிறந்திருப்பதும் அந்த அந்நியோனியத்தைக் கண்டு சதா சர்வ காலமும் அந்த வீட்டு ஆண்கள் முக்கியமாக பாஸ்கரன் தான் எடுத்த முடிவு சரியானதுதான் தன் வயசு பெண்ணின் துணைக்காக ஏங்கி இருந்த பூரணியின் ஏக்கம் இப்போது அறவே நீங்கியது என்ற நிம்மதியுடன் வளைய வருவதும் மெய்தான் அத்தியாயம் மூன்று வராந்தாவில் செருப்பை கலற்றி போட்டுவிட்டு பாஸ்கரன் உள்ளே நுழைந்த போது மணி எட்டு அடித்தது கூடத்தின் ஒரு பக்கம் முழுவதும் கலர் கலராய் பேப்பர்களும் வண்ண பென்சில்களும் இறைந்து கிடக்க பூரணி ரெக்கார்டு நோட்டு புத்தகங்களை கீழே பரப்பி வைத்துக் கொண்டு எதையோ ஒட்டிக்கொண்டிருந்தாள் அவள் ஹோம் சயின்ஸ் படிப்பில் சேர்ந்த நாள் முதலாய் இப்படி பேப்பரை ஒட்டுவதும் வெட்டுவதும் துணி தைப்பதும் சமைப்பதுமாய் வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டுதான் போகிறது போதாததற்கு இப்போது மங்கை வேறு இவளுடன் சேர்ந்து கொண்டு நல்ல பெண்கள் படுக்கை சென்று பேண்டில் இருந்து வேஷ்டிக்கு மாறி பின்கட்டுக்கு வந்து கை கால்களை கொண்டவன் சாப்பாட்டு கூடத்தில் வந்து அமர்ந்தான் இவன் வருவதை பார்த்துவிட்டு மங்கை உள்ளே சென்று டம்ளரில் தண்ணீர் எடுத்து வர அவளிடம் அப்பா எங்க கோயில்ல கதை இன்னும் முடியல என்று கேட்டான் இன்னைக்கு பன்னிரண்டு மணி வரைக்கும் கதை இருக்க போகுதான் மாமா அப்பவே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கோயிலுக்கு ஏங்க என்ன விஷயங்க கோயிலுக்கு போயிட்டாரா என்னது தனம் காலையில சில எல்லாம் போய் வாங்கன்னு சொல்லியிருந்தேனே பாக்கலியா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா கணவனின் கோபம் மங்கிக்கு புரியத்தான் செய்தது ஒரு சொன்னால் போதாதென்று நாலந்து தரகர்களிடம் சொல்லி பூரணிக்கு ஏற்ற வரன்களை தேடி பாஸ்கரன் முயன்ற போதோ அத்தனை பேரும் கொடுத்த விவரங்களை வைத்துக் கொண்டு மங்கையின் உதவியோடு ஆராய்ந்த பொறுக்கி எடுத்த சில விலாசங்களுக்கு கடிதம் எழுதி விவரங்களை சேகரித்த போதோ எதிலுமே சதாசிவம் பட்டுக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான் யாருக்கோ வரன் பார்க்கிறார்கள் எனக்கென்ன வேலை என்கிற ரீதியில் அவர் விட்டேத்தியாக இருந்தது வருத்தத்தை தந்தாலும் ஒன்றை மட்டும் இத்தனை வருஷங்களாக பொறுப்பில்லாமல் கடவுளின் மேல் அளவுக்கு அதிகமான பாரத்தை போட்டுவிட்டு தன் பிரயத்தனங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்து விட்டவரை இப்போது திருத்துவது சாத்தியமே இல்லை என்பதை மட்டும் நன்றாகவே உணர்ந்திருந்தால் மங்கை அதிலும் அன்பான அக்கறையான அண்ணனும் அண்ணியும் இருக்கையில் சுத்தமாய் கவலைகளை துடைத்து எரிந்துவிட்டு கோயிலே கதி என்று கிடப்பவரிடம் எந்த கடமையைத்தான் எதிர்பார்க்க முடியும் பாஸ்கரனுக்கு மட்டும் இது புரியாதா என்ன புரிந்ததுதான் இருந்தாலும் தானாக தலை பொறுப்பாய் செய்யாவிட்டாலும் பிள்ளை சொல்லும் சின்ன சின்ன விஷயங்களையாவது கவனித்துக் கொள்வார் என்று நம்பினான் இன்று கூட பெண்ணின் தகப்பனாராய் பெரியவராய் லட்சணமாய் சில விலாசங்களுக்கு போய் பிள்ளைகளை பற்றின விவரங்களை கேட்டு வாருங்கள் என்றுதான் சொல்லியிருந்தான் ஆனால் இந்த மனுஷன் கோயிலில் அளவா பலியாக கிடைக்கிறார் கணவனை சமாதானப்படுத்தும் தினுசில் கிட்டத்தில் வந்து அவன் தோளில் கை வைத்த மங்கை வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா குணம் தெரிஞ்சது தானே தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறத விட்டு நாமளே செஞ்சிட்டா என்னங்க என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா நான் போய் பாத்துருப்பேன் இல்ல என்றாள் அவள் என்று பாஸ்கரன் சூழ் கொட்டினான் எழுந்து மின்விசிறியை சற்று வேகமாக சுழல விட்டு வந்து உட்கார்ந்தான் சில இடங்களுக்கு நாமளே போனா மதிப்பா இல்லையே மங்கை வீட்டுக்கு பெரியவங்க யாரும் இல்லையாப்பான்னு கேக்குறாங்களே நான் தான் பெரியவன்னு சொல்லிட முடியுமா அப்படியே சொல்லணுங்க அப்பா இருக்காரு வயசானவரு அங்க இங்க அலைய முடியாது அதான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிடுங்களேன் சுலபமா செய்யறத பெருசு பண்ணாதீங்க மங்கை லேசாக குரலை தலைத்து கொண்டு மறுபடியும் தொடர்ந்தாள் பூரணிய பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா அது மனசு சவர்த்தப்படாதா தங்கச்சி தங்கச்சின்னு உசர விடுறீங்களே தவிரவும் அதோட மனசும் நோகாம இருக்கணும்னு பல சமயம் உங்களுக்கு தெரியறதே இல்லைங்க பாஸ்கரனின் முகம் உடனே வாடி போயிற்று அவள் சொல்வதில் நியாயம் இருக்கிற மாதிரி பட நாக்கை கடித்துக் கொண்டான் பின்னால் சாய்ந்து கூடத்தில் தங்கை என்ன செய்கிறாள் என்று எட்டி பார்த்தான் இது நாளிகை அவர்கள் பேசியதை கவனித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த பூரணி அண்ணனின் பார்வை தன்மேல் விழுவது புரிந்து அவசரமாக கவனத்தை திருப்பினாள் கீழே கிடந்தவற்றை அள்ளி அட்டை பெட்டியில் போட்டுவிட்டு எழுந்திருக்க முயன்றபோது பாஸ்கரன் கேட்டான் என்னம்மா ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சா கரிசனமிக்க குரலில் அப்படி அண்ணன் வினவ பூரணி நெகிழ்ந்து போனாள் அண்ணன் இயல்பாகவே மென்மையானவர்தான் அதிலும் அன்னி வந்த பிறகு தன் மனசு நோகக்கூடாது என்று இருவருமாய் போட்டி போட்டுக்கொண்டு அன்பை கொட்டுகிறார்கள் திருமணம் என்கிற பந்தத்தில் ஈடுபட்டு எதற்காக இவர்களை விட்டுவிட்டு போக வேண்டும் இவர்களுடனேயே ஆயுசு முழுதும் இருந்துவிட்டால் என்ன திருமண பூரணிக்குள் சொல்ல தெரியாத பயமும் ஏக்கமும் புகுந்து கொண்டன அந்த முகம் தெரியாத மாப்பிள்ளையின் மீது கோபமும் எரிச்சலும் வந்தன நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை உங்களுடன் தான் இருக்கப் போகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லிவிட்டால் என்ன அண்ணனுக்குத்தான் என் மீது ஆசையும் பாசமும் அதிகமாயிற்றே நான் சொன்னால் கேட்க மாட்டாரா யோசித்து பார்த்தபோது தன் நினைப்பு எத்தனை அபத்தமானது என்று புரிந்தது அவளுக்கு என் மீது இத்தனை ஆசை இருக்க கொண்டுதானே எனது வருங்காலத்திற்காக நல்ல வாழ்க்கைக்காக பிரியத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இரவும் பகலுமாக அலைந்து கண்ணில் விளக்கெண்ணை விட்டு கொண்ட தினுசில் வரன்களை அலசுகிறார்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று இப்பவே அக்கம் பக்கத்து ஜனங்கள் கேட்கிறாங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம் வர நிச்சயமாயிட்டதும் மொத காரியமா பந்தக்கால் நட்டிட வேண்டியதுதான் என்று எந்நேரமும் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருப்பவரிடம் போய் எனக்கு வரன் பார்க்காதீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சிறிது நேரம் அப்படியே நின்றவள் பதிலேதும் பேசாமல் அண்ணனின் கேள்விக்கு ஒரு புன்னகை பதிலாக தந்துவிட்டு உள்ளே போனாள் பாஸ்கரன் லேசாக சிரித்து விட்டு நாம பேசுனது அவ கல்யாணத்தை பத்தி தானே தெரிஞ்சு வைக்கப்படுது பாரு என்றான் சிரித்துக்கொண்டே சரி சொல்லுங்க இன்னைக்கு விசாரிக்க போன இடமெல்லாம் எப்படிங்க ஏதாவது சரிப்பட்டு வரும்னு தோணுதா மனைவி கேட்டாள் வரும் போலதான் இருக்கு இத்தனை நாள் பார்த்தவங்கல்ல இன்னைக்கு சந்திச்ச ரெண்டு குடும்பமும் கௌரவமானவங்களா தோன்றாங்க அத கொண்டா இத கொண்டான்னு ஜாதக பொருத்தம் பாக்குறப்பவே கண்டிஷன் போடாம மரியாதைப்பட்டவங்களா தெரியறாங்க பிள்ளைங்களும் நல்ல படிப்பு உத்தியோகம்னு பேர் சொல்லும்படியா இருக்காங்க மங்கை சட்டென்று நிறுத்திய பாஸ்கரன் ஏன் மங்கை இது கார்த்திகை மாசம்தானே என்று கேட்டதும் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் மங்கை ஆமா ஏன் கேக்குறீங்க இப்ப முடிவா பார்த்து வச்சிருக்கிற பையன்கள்ல ஒருத்தனை இந்த மாசத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்துட்டோம்னா தையில கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல கண்களை விரித்து கொண்டு இன்றைக்கே இப்போதே என்ற துடிப்புடன் கணவன் பேசுவதை பார்த்த மங்கைக்கு வேடிக்கையாக இருந்தது ரொம்ப அவசரப்படுறீங்களே ஊர் நீ இப்போ தான் மூணாவது வருஷம் படிக்குது இன்னும் அஞ்சு மாதம் படிப்பு பாக்கி இருக்கு மறந்து போச்சா படிப்பை முடிக்க வேணாமா எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் மங்கை நல்ல இடமா நிச்சயமாயிருச்சுன்னா படிப்பு முடிகிற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லைன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாசம் படிப்பு இருக்க போகுது வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் படிச்சு முடிக்கட்டுமே இதுக்காக கல்யாணத்தை ஒத்தி போடுவாங்களா சும்மா நாளை கடத்துறதுல எனக்கு இஷ்டமில்ல மங்கை பேச்சோடு நிற்காமல் காரியத்திலும் இறங்கி மேற்கொண்டு ஒரு வாரம் போவதற்குள் அப்பாவை அழைத்து கொண்டு அந்த இரண்டு வீடுகளுக்கும் போய் வந்தான் பாஸ்கரன் இரண்டில் ஒன்று பார்த்த மாத்திரத்திலேயே சதாசிவத்துக்கு பிடிக்காமல் போயிற்று எல்லாம் நல்லதான் இருக்கு ஆனா வீட்டுல ஒருத்தருக்காவது கடவுள் பக்தியே மருந்துக்கு கூட காணுமே பெருசா ஒண்ணும் வேணாம்ப்பா சும்மா நாலு சாமி படங்களை வச்சு ரெண்டு பூ போட்டு வைக்க கூடாது வீடு முழுக்க சினிமா ஸ்டாருங்க படமும் இவங்க உறவுக்காரங்க தான் தெரியுது சாமிக்கு பயப்படாதவன் வேற எதுக்கு பயப்பட மாட்டான் தெரியுமா பாஸ்கரா இந்த இடம் நமக்கு சரிப்படாது விட்டுடு இத போய் பெருசுப்படுத்தி நல்ல இடத்தை விடுவாங்களாப்பா சரி அது வேணாம் ஆனா பையன் போட்டாவே பார்த்த பிரமில்ல நீ சம்மதம் பேச வந்திருக்கணும் பாரு மண்டையில இப்பவே வழுக்க மாதிரி தெரியுது வயசு என்ன ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்குமா அதுக்குள்ளேயுமே இப்படினா போக போக எப்படி இருக்கும் நம்ம பூரணிய பச்சை புள்ள அதுக்கு வேற நல்ல இடமா கிடைக்காதா ஓஹா இந்த சம்மதம் நிச்சயம் வேணாம்ப்பா இப்படி ஒன்றை தட்டி கழித்து விட்டு பாக்கி இருக்கும் பையனுக்கு அவர் சம்மதம் தெரிவிக்க அந்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க அழைப்பது என்று முடிவாயிற்று தீர்மானித்தபடி அந்த வெள்ளிக்கிழமை மாலை ராஜனும் கூட இன்னும் சிலரும் பெண் பார்க்க வந்தார்கள் ராஜன் ரொம்ப அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் பளிச்சென்று தெரிந்தான் சுத்தமாக இருந்தான் அதிகம் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அதற்காக பெண் பிள்ளை மாதிரி நாணி கூணி கொண்டும் இல்லாமல் பாஸ்கரனுக்கு அவனை பிடித்து போயிற்று கூட வந்தவர்களும் ராஜனின் அம்மா அப்பா அக்கா அத்தான் அப்படியொன்றும் மாப்பிள்ளை வீட்டு திமிருடன் பேசவில்லை பந்தாவாக முன் அறையிலேயே உட்கார்ந்திருக்காமல் ராஜனின் அம்மா உள்ளே சென்று பூரணியிடம் பூவையும் பழத்தையும் கொடுத்ததும் அக்கா தானே பூரணியை கூடத்துக்கு அழைத்து வந்ததும் அவர்கள் உண்மையிலேயே கண்ணியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்த பாஸ்கரனுக்கு வாயெல்லாம் பல் பெண்ணை பிடித்து போனதை அவர்கள் உணர்த்திய உடனேயே ஆஹா என் தங்கை எத்தனை அதிர்ஷ்டசாலி முதன் முதலில் பார்த்த அமைந்து அமைந்துவிட என்று ஆகாயத்தில் மிதந்து கொண்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளில் தீவிரமானான் பாஸ்கரன் மங்கையும் அவனுமாக உட்கார்ந்து மாய்ந்து மாய்ந்து பட்டியல் போட்டார்கள் வாங்க வேண்டியவை செய்ய வேண்டியவை அழைக்க வேண்டியவர்கள் எத்தனை தரம் யோசித்தும் திருப்தி இல்லாமல் திரும்ப திரும்ப அடித்து எழுதி கடை கடையாய் ஏறி நல்ல பொருட்களாக வாங்கி நம்ம பூரணிக்கு வர நாலாம் தேதி கல்யாணம் ரெண்டு நாள் முன்னதாகவே குடும்பத்தோட வந்து தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணணும் என்று தெரிந்தவர்களை வீடு வீடாக ஏறி பத்திரிகை வைத்து அழைத்து சாப்பாடு தூக்கம் எதையும் நினைக்காமல் ஓடி ஓடி கவனித்து திட்டமிட்டபடி அந்த தை மாச முதல் முகூர்த்தத்தில் ராஜனை பூரணியின் கழுத்தில் மூன்று முடிச்சுகளை போட வைத்தார்கள் எனக்காக இவர்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே என் நல்வாழ்க்கைக்காக தங்களை இத்தனை வருத்திக் கொள்கிறார்களே இந்த ஜென்மத்தில் அண்ணனும் அண்ணியும் இப்படி எனக்காக உருகுவதையும் செய்வதையும் எத்தனை எடுத்து நான் போகிறேன் என்று மனமேடையில் இருந்து அவர்களையே கண் கலங்கியபடி கவனித்து இந்த மாதிரி அண்ணன் அண்ணி யாருக்கு கிடைப்பார்கள் என சிலித்து போனதாலோ என்னவோ அருகில் அமர்ந்திருந்த ராஜனை ஏறிட்டு பார்க்க கூட பூரணிக்கு தோன்றவில்லை எதையச்சியாய் கண்கள் இடறிய சில கணங்களிலும் கண்களில் கசிந்திருந்த நீர் திரை போட்டதில் தாலி கட்டின வரை முழுமையாக நெஞ்சில் கொள்ள முடியாமல் பார்வையும் மசமசத்து போனது அவளுக்கு திருமதி சிவசங்கர் அவர்கள் எழுதிய தீர்வு நாவல் பகுதி இரண்டு அத்தியாயம் நான்கு அண்ணி ம் அன்னி என்னம்மா பயமா இருக்கண்ணி பயமா ஏன் தெரியல என்னவோ பக்கு பக்குங்குது மனசு மங்கை சிரித்தாள் பயப்படாத பூரணி உன்னை கடிச்சா முழுங்கிடுவாரு என்ன நீ பேசுறது அவர்கிட்ட அதெல்லாம் அவர் நீ கவலைப்படாத ஏதாச்சும் கேட்டா பதில் சொல்ல மறந்துட்டனே உள்ளே போனதும் அவரு காலில் விழுந்து கும்பிட்டுக்க அப்புறம் கோபப்படுறாப்புல எதுவும் சொல்லிடாத பேசிக்கொண்டே இருந்தவள் திடுமென நிறுத்தி பூரணியின் கைகளை பிடித்து கொண்டாள் லேசான புன்னகையுடன் கோபப்படுறாப்புல எதுவும் சொல்லிடாதன்னு உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு நீ சேர்ந்தாப்புல ரெண்டு வார்த்தை பேசுவியாங்கிறதே சந்தேகம் என்றாள் மங்கை அண்ணி ரொம்ப பயமா சு என்ன இது பூரணி இப்படி பயப்படுற நானும் தான் உங்க அண்ணனை கட்டிக்கிட்டேன் இப்படியா பயந்த மொதல் நாள் அப்படிதான் படபடப்பா இருக்கும் போக போக சரியாயிடும் இதுக்கு எத்தனை பயம் பயப்படுவாங்களா பேசிக்கொண்டே பூரணியின் தலையில் மல்லிகை பூவை செண்டாக வைத்தாள் அவளுக்கு முன்னால் வந்து முன்னேற்றி முடியை லேசாக வாரி சீர் செய்தவள் இப்படியும் அப்படியுமாக பூரணியை திருப்பி தலையை சாய்த்து ஒரு பார்வை பார்த்தாள் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே இந்தா இந்த புடவையை உடுத்திக்க அவள் நீட்டிய புடவையை பூரணி பார்த்தாள் ஜான் அகல ஜரிகை பாடர் போட்ட பட்டு புடவை ஐய இதுவா என்ன நீ ஏமா இந்த புடவைக்கு என்ன போங்க நீ ரெண்டு நாளா இப்படி கனங்கனமா கணமா புடவையா கட்டிக்கிட்டு கொச கொசனது இப்பவும் இதே தானா சிம்பிளா ஒரு பிரிண்டட் சில்க்கு கட்டிக்கிட்டா போதாதா பிளீஸ் அண்ணி மங்கை பதில் சொல்லாமல் இருக்கவே பூரணி மறுபடியும் என்று கெஞ்சினாள் எனக்கு பரவாயில்ல பூரணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்களேன்னுதான் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பிளீஸ் அண்ணி வாஸ்தவமாகவே அவர்கள் எதுவும் சொல்லவில்லைதான் வேலைக்கு ஒரு விதமாக பூரணியை அலங்கரித்த போது கூட இப்படி செய் அப்படி ஏதும் செய்யவில்லை ராஜனின் அம்மாவும் அக்காவும் இவர்கள் கூப்பிட்டால் மட்டுமே வந்து பூரணியை பார்த்து மங்கை செய்திருந்த அலங்காரத்தை பாராட்டி விட்டு போனார்கள் ஒரு குறை ஒரு முணுமுணுப்பு உம் எதுவும் இல்லை அந்த தைரியத்தில்தான் பூரணி ஆசைப்பட்ட விதத்திலேயே பிரிண்டட் சில்க் புடவையை உடுத்திவிட்டு முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த அறைக்குள் அவளை அனுப்பி வைத்தாள் வீட்டில் வைத்துக் கொள்வதை விட கல்யாண மண்டபத்திலேயே வசதியாக இருக்கும் என்பதாலும் அந்த மண்டபத்தில் செய்யப்படும் அறை அலங்காரத்தை பற்றி பலரும் ஏற்கனவே சொல்லி இருந்ததாலும் பூரணி ராஜனின் முதலிரவு அங்கேயே ஏற்பாடாயிற்று சாந்தி முகூர்த்தத்தை நல்ல நாளை பார்த்து அப்புறமா வச்சுக்கலாமே என்று வீணாக ஒத்தி போட்டு கொண்டிருக்காமல் ராஜன் வீட்டிலும் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கவே இதோ பூரணி உள்ளே நுழைந்து கையோடு கொண்டு வந்திருந்த பால் டம்ளரை வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றி வலது கையால் கதவை சாத்தினாள் அப்படியே திரும்பி மெதுவாக கண்களை உயர்த்தி ராஜன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தாள் கட்டிலில் அமர்ந்திருந்தவன் இவளை கண்டதும் எழுந்து கிட்டத்தில் வந்தான் சன்னமான குரலில் வா என்றான் கட்டில் அருகே இருந்த ஸ்டூலில் பால் டம்ளரை வைத்துவிட்டு அவனை வணங்க குடிந்தவளை அவசரமாய் இதெல்லாம் வே வேணாம் என்று தடுத்தான் தானும் உட்கார்ந்து அவளையும் கட்டிலில் உட்காரச் சொன்னான் குனிந்து தரையை பார்த்த பூரணி அவனது வேட்டிக்கு வெளியில் தெரிந்த வெள்ளை பாதங்களை பார்த்தாள் கட்டை விரலை மேலும் கீழுமாக அசைத்து கொண்டே இருந்தான் லேசாக சிரிப்பு வந்தது அவளுக்கு அவருக்கும் என்ன போலவே பயம் இருக்கு பூரணி பூரணி நீ நீ ரொம்ப அழகா இருக்கே பூரணி வார்த்தைகள் தெளிவில்லாமல் திணறலாக வெளிவந்தன பூரணி எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அறைக்குள் வந்து வெகு நேரமாகிவிட்ட மாதிரி இருந்தது பூரணிக்கு சத்தமே காணோம் என்ன செய்கிறார் பார்வையை சிறிது உயர்த்தி பார்த்தாள் ராஜன் இவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் இவள் லேசாக நிமிர்வதை பார்த்து மெதுவாக கையைத் தொட்டான் நகம் மட்டும்தான் பட்ட மாதிரி இருந்தது வளையல்களைத் தொட்டு முன்னும் பின்னுமாக உருட்டத் தொடங்கினான் அவ்வப்போது பட்ட அவனது ஸ்பரிசம் இரண்டு நிமிஷம் போல வளையல்களை தள்ளி கொண்டிருந்தவன் சற்று நகர்ந்து பூரணியின் கிட்டத்தில் வெகு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் அவனது மூச்சு காற்று கூட மேலே பட்டது படபடப்பாக இருக்கிறார் போல் இருக்கிறது பெண்கள் தான் பயப்படுவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்களுமா மாப்பிள்ள கொஞ்சம் பயந்த சுவாமி போலதான் இருக்கு ரொம்ப மரியாதையா பேசுறாரு என்று மதியம் அன்னியிடம் அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது அவளது கையை பிடித்து தன் மடிமேல் வைத்து விரல்களை பிரித்து பிரித்து மூட ஆரம்பித்தான் உள்ளங்கையும் விரல்களும் ஈரமாக இருந்தன பூரணி ம் ஏதாவது பேச நானா பேசுவதா என்ன பேசுவது அன்னி ஒன்றும் சொல்லித்தரவில்லையே பூரணி பேசாட்டி போகுது என்ன என்ன பார்க்க கூட மாட்டியா என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல உம் என்று அவசரமாய் சொன்னவள் சற்று நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள் வேர்த்து விறுவிறுத்து முகமெல்லாம் முத்துக்களாய் பரவியிருந்தது ஆழமான தொடர் மூச்சுக்கள் முதல் முதலாக பெரிய வாக்கியமாக பேசிவிட்டதால் மூச்சிரைக்கிறதா நிஜமாகவே ரொம்ப பயந்தவர்தான் இருக்கிறது லேசாக பார்வையை உயர்த்தி கணவனை அழுத்த பார்த்தபோது அவன் பார்வை இங்கும் அங்கும் அழைகிற மாதிரி பட்டது பூரணி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் ஏதாவது வேணுமா தண்ணி குடிக்க கொஞ்சம் தண்ணி ஸ்டூல் மேல் இருந்த பால் டம்ளரை கண்ணில் பட பால் ஆறிவிட்டதா என்று தொட்டு பார்த்தாள் இல்லை சுமாரான சூடு இருந்தது அதை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் டம்ளரை பிடிக்கையில் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தாள் இதென்ன இப்படி ஒரு பயமா இல்லை படபடப்பா முதலிரவு எப்போடா வரும் எப்ப மனைவிய தனிமையில சந்திக்கலாம்னு காத்திருந்த மாதிரி உள்ளே நுழைந்தவுடன் ஒத்திகை பார்த்து வைத்திருந்த தினிசில் வரிசையாய் பேசுவார்கள் அல்லது எடுத்த எடுப்பிலேயே இழுத்து அணைத்து ஆசையை கொட்டிவிடுவார்கள் அதுவும் இல்லையானால் பேச்சே இல்லாமல் மூர்க்கத்தனமாக உடம்பை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் இவைதான் முதலிரவின் வழக்கங்கள் என்று கதைகளிலும் திரைப்படங்களிலும் பார்த்து கணித்து வைத்திருந்தவளுக்கு இது ஒன்றுமே நடக்காமல் போனதில் சற்று ஆச்சரியமாக இருந்தது இத்தனை அருகாமை கிடைத்தும் அவனுடைய பேச்சில் இருந்து செய்கையிலிருந்து வெளிப்பட்ட பயந்த சுபாவம் ஒருவித குழப்பத்தை அவளுக்குள் உண்டாக்கியது வேகமாய் பாலை குடித்துவிட்டு டம்ளரை நீட்டியவன் சாரி சாரி தாகமா இருந்துச்சா அதான் முழுக்க குடிச்சிட்டேன் என்று கூற பூரணியின் குழப்பம் பயமாக மாறியது ஏன் இப்படி திக்கி திணறியே பேசுகிறார் அவன் சற்று நெருங்கி வந்து மறுபடியும் அவளின் கைகளை எடுத்து மடிமேல் வைத்துக் கொண்டான் அடுத்து அதை விட்டுவிட்டு தோளை தொட்டான் கையை உடனே எடுத்துவிட்டு கொஞ்சம் நகர்ந்து கொண்டான் தொடர்பில்லாத செய்கைகள் ஒவ்வொரு முறை அவளை தொடும்போதும் கைகளின் அடுக்கம் அதிகமாகி அதிகமாகி திரும்பவும் அவளோடு ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்தவன் இடது கையால் அவளது தோலை பிடித்துக்கொண்டு வலது கையால் அவளது கன்னத்தை லேசாக வருடினான் முகத்தருகே குனிந்தான் உலுக்கிக் கொண்டு உடனே நிமிர்ந்தான் ஏன் என்னாயிற்று என்னிடம் ஏதாவது பிடிக்கவில்லையா கிட்டே வந்துவிட்டு உடனே விலகி போய் விடுகிறாரே பயமும் குழப்பமும் அதிகமாக ஏறிவிட்ட போது அவனது படபடப்பு இன்னும் அதிகமாகி கைகளில் ஒரு உதறல் ஏற்படுகிற மாதிரி இருந்தது பற்களை அழுந்த கடித்து கொண்டு பிறகு கைகளை இறுக்கமாக மார்பின் குறுக்கே கட்டியபடி திடுமென எழுந்து அறைக்குள்ளே நடக்கத் தொடங்கினான் அவசர அவசரமான நடை பெரும் பயம் சங்கோஜம் என்று நினைத்திருந்தவளுக்கு லேசான மிக லேசான சந்தேகம் தலை தூக்கியது என்னாயிற்று இவருக்கு இருப்பு கொள்ளாமல் தவிக்கும் அளவுக்கு இத்தனை பரபரப்பு ஏன் நடப்பதை நிறுத்திவிட்டு மறுபடியும் அருகில் வந்து நின்றவாறே அவள் முகத்துக்கு மிக நெருக்கத்தில் குனிந்தான் மென்மையாக கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு நிமிர்ந்தவனுக்கு படபடப்பு கூடி போக உதடுகளை இறுக்கி அடக்க பார்த்தும் இயலாமல் பதற்றத்துடன் தொப்பென்று கட்டிலில் உட்கார்ந்தான் உடம்பு முழுக்க சின்னதாக தொடங்கிய உதறல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி மூச்சிறைப்பும் அதிகமாகி சுவாசிப்பதற்கே சிரமப்பட்டான் ஏ என்னாயிற்று இவரிடம் என்னவோ சரியில்லையே என்னது இரண்டு நிமிஷங்கள் போவதற்குள் அவனது அவஸ்தை அதிகரித்தது தலை இப்படியும் அப்படியுமாக வேகமாக அசைய ஆரம்பித்து உடம்பின் உதறலோடு ஒரு துள்ளலும் சேர்ந்து கொண்டது பூரணி என்ன என்னங்க செய்யுது பார்வையிலே ஒரு இலக்கே இல்லாமல் எங்கோ பார்த்து கொண்டு திணறி திணறி யாரையாவது கூப்பிடு எங்க வீட்ல சொல்லி முடிப்பதற்குள் துள்ளல் அதிகமாகி முகம் கோணி போக தடக்கென்று படுக்கையில் மல்லாந்தவனின் கைகளும் கால்களும் வேகமாக இழுத்துக்கொள்ள தலை இப்படியும் அப்படியும் வெட்டியது ஐயோ பதறினாள் அவள் அண்ணே எனக்கு பயமா இருக்கு பரபரவென்று கதவை திறந்து வெளியே ஓடி வந்தால் அங்கெங்கே பெரிய பெரிய ஜமக்காலங்களை விரித்து கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவுக்காரர்கள் எங்க இருக்கீங்க யாரோ எழுந்து என்றார்கள் தடுக்க தடுக்க அவசரமாக ஓடினாள் எழுந்தவர்கள் விளக்கை போட்டு இப்படி சத்தம் போடுவது பூரணிதான் என்பது புரிந்து சாமான்கள் இருந்த அறையில் காவலாக படுத்திருந்த பாஸ்கரனையும் மற்ற பெண்களோடு கூடத்தில் தூங்கிய மங்கையையும் எழுப்பி தடால் என்று அறைக்குள் ஓடி வந்து பார்க்கையில் ராஜனின் இழுப்பு அதிகமாயி வாயின் ஓரமாய் வெள்ளை நுரை பாஸ்கருக்கு புரிந்து போயிற்று காக்காய் வழிப்பா யாரோ ராஜனின் கையில் இரும்பு சாவி கொத்து ஒன்றை திணித்தார்கள் வேறு யாரோ டாக்டருக்கு போன் செய்ய ஓடினார்கள் வெறி பிடித்த மாதிரி பாஸ்கரன் மாப்பிள மாப்ள என்று அவனை உலுக்கினான் கண்ண முழிச்சு பாருங்க இங்க பாருங்க யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொல்லுங்கப்பா என்று சொல்ல யாரோ ஓடி அவர்களை அழைத்து வந்தார்கள் ஐயோ ஐயோ என்ற அலருடன் ஓடி வந்தவர்கள் ராஜனை பார்த்து அதிகமாக அரற்ற மேற்கொண்டு என்ன செய்வதென்று யாருக்கும் சில நிமிஷங்களுக்கு புரியாமல் போயிற்று தம்பி தம்பி ஐயோ போன சனிய திரும்பவும் வந்துருச்சாப்பா முருகா என்ன செய்வேன் யாராச்சும் ஏதாவது பண்ணுங்களேன் ராஜனின் தாய் அடித்து கொண்டு முற்பட பாஸ்கரன் நிமிர்ந்தான் திரும்பவும் வந்துடுச்சாவா அப்படியானால் ஏற்கனவே வந்திருக்கிறதா நகர்ந்து வந்து சம்பந்தியின் எதிரே நின்றான் பாஸ்கரன் என்ன என்ன சொன்னீங்க அவர் பதில் சொல்லும் முன் ராஜனின் அப்பாவும் அக்காவும் சேர்ந்து உஷ் சுமார்மா வீணா கத்தாத என்று அடக்கினார்கள் எதையோ மறைக்கிறார்கள் என்பது தெளிவாக ஆத்திரத்துடன் பாஸ்கரன் சம்பந்தி மனிதரின் தோலை அழுத்தமாக பற்றி சொல்லுங்க மறைக்காம சொல்லுங்க இந்த வழிப்பு முன்னாடியே இருந்திருக்குதா ஏன் இங்கிட்ட சொல்லல என்று உழுக்க ஆரம்பித்தான் ஆக்ரோஷமான அந்த உழுக்களில் பயந்து போன மாதிரி சொல்றேன் சொல்லிடுறேன் இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வர்றது உண்டுதான் என்று கூற பாஸ்கரனின் ஆத்திரம் அதிகமாயிற்று ஏமாத்திட்டீங்களே என்ன ஏமாத்திட்டீங்களே தன் தலையில் வேகமாக அரைந்து கொண்டவனை யாரோ தடுத்து நிறுத்தி இங்க பாருங்க வலிப்பு குறைஞ்சு மாப்பிளை கொஞ்சம் குணம் கண்ட மாதிரி தெரியுது பாருங்க என்றார்கள் பாஸ்கரன் பார்த்தான் ராஜனின் வலிப்பும் துடிப்பும் மெதுமெதுவாக அடங்கி வாயை கோணிக்கொண்ட விதத்திலேயே மல்லாந்திருந்தான் குறைந்திருந்தது வலிப்பு மட்டுமல்ல சுவாசமும் தான் அவனது ஆயுள் முடிந்து விட்டதை டாக்டர் வந்து உறுதிப்படுத்திய போது பூரணியின் பதினைந்து மணி நேரம் மன வாழ்க்கையும் முடிந்து போயிருந்தது அத்தியாயம் ஐந்து தொடங்குவதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு விஷயம் ஸோ இந்த அத்தியாயம் நாள் மறக்கவே முடியாத ஒரு அத்தியாயமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆரம்பத்தில் இந்த அத்தியாயம் இருந்து சின்ன சின்னதா அப்படியே ஒரு டென்ஷன் ஏறிக்கிட்டே போனதை அவங்க வார்த்தைகளில் அவங்க எழுதிட்டு வந்த விதத்துல நல்லா புரிய ஆரம்பிச்சது ஏதோ ஒரு விபரீதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரணியை போலவே நமக்கும் புரிய ஆரம்பிச்சது இந்த அத்தியாயம் நாலு முடியிறப்போ பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமாக இருக்கு இந்த இடத்துல இதை பதிவும் பண்ணணும் அப்படிங்கிறது என் மனசுக்கு பட்டது இப்போது அத்தியாயம் ஐந்து உள்ளறையின் பக்கவாட்டு சுவரின் பாதியில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த அரை கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள் பூரணி குளிக்கும் போது தண்ணீர் பட்டு நனைந்து விடாமல் இருக்க தலையில் உயரத் தூக்கி முடிந்திருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டவள் தீப்பை எடுத்து வகிட்டை சீர் செய்தபின் அவசர அவசரமாய் வாரத் தொடங்கினாள் தளர ஒற்றை பின்னலாக பின்னி நுனியில் ஒரு சின்ன ரப்பர் வளையத்தை மாட்டி பின்னலை முதுகுப்புறம் விட்டுக்கொண்டாள் கருப்பு சாந்தினால் புருவங்களுக்கு சற்று மேல் மத்தியில் சின்னதாக ஒரு பொட்டு வைத்து புடவையை சரியாக கொண்டிருக்கிறோமா என்று ஒரு தரம் பார்த்துவிட்டு மூளையில் இருந்த மேஜை அருகில் வந்தாள் இரவு வெகுநேரம் படித்தபின் தூக்கம் அழுத்த தொடங்கியதும் அப்படியே கவிழ்த்து வைத்து போயிருந்த புத்தகங்கள் வாரி இறைந்து கிடந்ததை ஒழுங்குபடுத்திவிட்டு அவற்றில் இரண்டை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு பேனா பென்சில் இத்தியாதிகளை பர்சில் வைத்து முடித்த போது மணி எட்டரை ஆகியிருந்தது கல்லூரிக்கு போய் சேரும்போது நிச்சயம் ஒன்பது ஆகிவிடும் ஒன்பதரைக்கு பரீட்சை இடையில் இருப்பது அரை மணி நேரம்தான் திடுமென பூரணிக்கு ரொம்ப பயமாக இருந்தது படித்ததெல்லாம் மறந்து புத்தி தம் என்று வெறுமையாகிவிட்ட மாதிரி தோன்றியது ஒரு பக்கமாய் உட்கார்ந்து நாலஞ்சு பக்கங்களை ஒரே நேரத்தில் பிரித்து மலமளம் ஒரு பார்வை பார்க்கலாமா என்று எழுந்த எண்ணத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் கடைசி நிமிட படபடப்பு மட்டும் கூடவே கூடாது என்று முனகி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள் இத்தனை நாள் படிக்காத எந்த விஷயத்தை இந்த அரை மணியில் படித்துவிட போகிறோம் பரீட்சை கூடத்திற்குள் சென்று உட்கார்ந்து விடைத்தாளை பார்த்தால் கண்டிப்பா இந்த வெறுமை மறந்துவிடும் தேவையான விடைகள் தன்னால் நினைவுக்கு வரும் அது நிச்சயம் கொஞ்சம் சமாதானமாக புஸ்தகங்கள் பர்சை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் சமையலறை வாசலில் நின்று அனே நான் போயிட்டு வரேன் என்றதும் கையில் இருந்த பாத்திரத்தை வைத்து விட்டு அருகே வந்தால் மங்கை பூரணி வேணா நீ லேட்டா காபி குடிச்சதால பசியே இல்ல சூடா ரெண்டு இட்லி எடுத்துக்குமா பிளீஸ் வேணா நீ டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்க அதையாவது கையில எடுத்துட்டு போமா பறிச்ச அரை நாள் தான் நீ மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேனே வெறும் வயத்தோட போனா பரிச்சு எழுதுறது கஷ்டமா இருக்கும் பூரணி ஒரு டம்ளர் பாலாவது குடி சொன்ன பேச்ச கேளுமா அவளது பதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்று பாலோடு திரும்பி பூரணியை குடிக்க வைத்தாள் மங்கை பஸ்ஸுக்கு காசு இருக்கா ம் பேனாவில் எங்கு போட்டிருக்கியா பென்சில் சீவி வச்சிருக்கியா ஆமா நீ கவனமா எழுதுமா என்று மங்கையிடம் தலையசைத்து விட்டு கூடத்துக்கு வந்தாள் பூரணி வழக்கம் போல பாஸ்கரன் அன்றைய பேப்பருடன் சதாசிவம் வராந்தா ஈசிச்சேரில் கண்களை மூடிக்கொண்டு போயிட்டு வரேன் என்று சொன்னவள் பாஸ்கரனின் நல்லா எழுதும்மாவையும் அப்பாவின் உம் அதையும் ஏற்று செருப்பை மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கினாள் பூரணியின் கூடவே வந்து அவள் தெருமுனையில் திரும்பும் வரை நின்றுவிட்டு உள்ளே போக மங்கை திரும்பியபோது பாஸ்கரன் கையில் இருந்த பேப்பரை தலைத்து விட்டு தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் பூரணியின் கணவன் இறந்து போன இந்த மூன்று மாதமாகவே பாஸ்கரனின் போக்கு இப்படித்தான் இருக்கிறது காலையில் எழுந்து கடைக்கு போக வேண்டிய ஜோலி இருந்தால் வழியை இழுத்து போட்டு கொண்டு ஓடுவான் இல்லாவிட்டால் பேப்பர் படிக்கும் பாவனையில் தன்னை மறைத்துக் கொள்வான் கல்லூரிக்கு பூரணி கிளம்பி போனதும் அதை ஓரமாய் வைத்துவிட்டு தலை குனிந்து அமர்ந்து மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது அநேகமாக இருட்டிவிடும் வந்து சாப்பிட்டு உறங்கி ஒருவரோடு ஒருவர் பேசாமலேயே துளி சப்தம் இல்லாமலேயே இத்தனையும் நிகழ்ந்து வந்தன தங்கையை இப்படிப்பட்ட இடி தாக்கிவிட்டதில் அதிகம் அடிபட்டு போனவன் பாஸ்கரன் தான் அன்று ராஜனின் சடலத்தை சுற்றி அத்தனை பேரும் வாயிலும் வயிற்றிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு அழுதபடி நிற்க தான் பெரிதாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வில் பாஸ்கரன் சம்பந்தி வீட்டை சேர்ந்த ஒவ்வொரு இடமும் போய் ஏன் முன்னாலேயே எங்ககிட்ட சொல்லல ஏன் சொல்லல எங்களை ஏமாத்திட்டீங்களே என்று அழுகையோடு கத்த முற்பட மங்கையும் பூரணியும் சதாசிவமும் மற்றவர்களும் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார்கள் கத்தி கத்தி ஓய்ந்து சிறிது நேரம் அழுது மறுபடியும் அழுது ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தவனை யாராலும் சமாதானம் செய்ய இயலவில்லை அந்த அர்த்த ராத்திரியில் சடலத்தை ஒரு காரில் வைத்து தங்கள் வீட்டுக்கு அவர்கள் எடுத்து சென்று ஒட்டு மொத்தமாய் சம்பந்தி ஜனங்கள் எல்லாம் கண் பார்வையில் இருந்து மறைந்து போன பிறகும் பாஸ்கரனின் ஆத்திரம் நிற்கவில்லை ஏமாற்றி விட்டீங்களே பாவிகளா என்னை உடைத்தது போதாதென்று என் தங்கையின் வாழ்க்கையையும் அல்லவா நானே அழிக்க வைத்து விட்டீர்கள் இத்தனை பெரிதாக ஒரு வியாதியை வைத்துக்கொண்டு என்னிடம் சொல்லாமலேயே விட்டுவிட்டீங்களே எத்தனை ஜாதகங்களை அலசினேன் வடிகட்டி வடிகட்டி எப்படி பொறுக்கினேன் எங்கெல்லாம் விசாரித்தேன் ஏன் யாருமே இதை சொல்லவில்லை யாருக்குமேவா தெரியாமல் இருந்திருக்கும் என்ன நல்ல மனிதர்கள் இவர்கள் இந்த காலத்திலும் இப்படி ஒரு குணம் மரியாதையான குடும்பம் என்று மகிழ்ந்து போனேனே அத்தனையும் பொய்யா வெறும் வேஷம் தானா பாவிகளா நீங்கள் வேஷம் போட்டு காட்ட நாங்கள் தானா கிடைத்தோம் உங்கள் நலனுக்கு பலியாடாக என் தங்கைதானா அகப்பட்டால் கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும்னு நினைச்சோம் உங்கள் பரிசோதனையை எங்களிடம்தான் வைத்திருக்க வேண்டுமா என் ஒரே தங்கைதான் அதற்கு கிடைத்தாளா என்ன அழுகையும் குமுறலுமாக கூடத்தில் நின்று எங்களை ஏமாத்திட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா நாசமா போவீங்க என்று சபித்தான் பாஸ்கரன் உங்களை சும்மா விடமாட்டேன் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு எழுத்து மானத்தை வாங்குறேனா இல்லையான்னு பாருங்க என்று கத்தினான் பாஸ்கரன் தெய்வம்னு இருந்தா இல்லாட்டி என்னோட இந்த வேதனை உங்களுக்கும் வரத்தான் போகுது என்று என்ன கத்தி என்ன என்ன அழுதுதான் என்ன குமுறிதான் என்ன போனதை நினைத்து ஆத்திரப்பட்டதால் போய்விட்ட ராஜன் எழுந்தா விட்டான் ஒன்றுமில்லை இருந்தும் மூட்டை முடிச்சுகளை அள்ளிக்கொண்டு மண்டபத்தை காலி செய்து வீட்டுக்கு வந்த பின்பும் அவனது புலம்பல்கள் நிற்கவில்லை மாப்பிள்ளையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அவர்கள் வீட்டில் இருந்து அழைக்க வந்தபோது வந்தவர்களை வெளியில் தள்ளி கதவை சாத்தினான் பார்க்கிறவர்களிடமெல்லாம் நாங்க ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் என்று மனதின் தைரியம் குறைந்தவனாய் அந்த வாரம் முழுவதும் அழுது கொண்டிருந்தவன் இனி அழுவதற்கும் கத்துவதற்கும் தெம்பில்லை அதனால் பயனும் இல்லை என்று உணர்ந்ததாலோ என்னவோ தொடர்ந்து வந்த நாட்களில் எல்லாவற்றையும் குறைத்து அடங்கிப் போனான் அன்றிலிருந்து இப்படித்தான் பேச்சில்லை சிரிப்பில்லை வெளியில் வாசலில் போவதில்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆனால் பேச்சை குறைத்து ஜடமாய் இருக்க கற்றவனுக்கு பூரணியை போதெல்லாம் எழுந்த குற்ற உணர்வை மட்டும் அடக்கத் தெரியாமல் போனது பூரணி நான் தானே உன் வாழ்க்கையை கெடுத்தேன் நான் தானே உனக்கு இந்த நிலையை கொடுத்தேன் பத்தொன்பது வயது கூட ஆகாத உன்னை படிப்பு கூட முடிக்காத உன்னை நான் தானே இந்த பாதாளத்தில் தள்ளினேன் உனக்கு நல்லது செய்வதாய் நினைத்து உன் வாழ்க்கையையே பாழாக்கி விட்டேனே இந்த குற்ற உணர்வுதான் மேற்கொண்டு பத்து நாட்கள் ஆன பின் பூரணி மெதுவாக நான் தொடர்ந்து காலேஜுக்கு போறேன்னா என்றபோது உடனே சரியென்று சொல்ல தூண்டியிருக்க வேண்டும் துக்கத்துக்கு வந்திருந்த லெக்சரர் முடிஞ்சதை பத்தி அதிகமா நினைக்காதே பூரணி இனிமேதான் நீ விவேகமா நடந்துக்கணும் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சுன்னு படிப்பையும் நிறுத்திராத அதிகமா போனா இன்னும் மூணு மாசம் படிப்பு தானே மனச தேத்திக்கிட்டு படிச்சேன்னா உனக்குதாமா நல்லது இனிமே தான் உனக்கு படிப்பு ரொம்ப அவசியம் யார் மேலையும் அளவுக்கு மீறி சாயாம உன்னோட கால்ல நிக்க கத்துக்கிறது தான் எதிர்காலத்துக்கு உதவும் என்று நிதானமை கூறின அறிவுரையை மனதில் வாங்கி படிப்பை தொடர விருப்பம் தெரிவித்த போது பாஸ்கரன் உடனே தலையசைத்தான் படிக்கட்டும் நன்றாக படிக்கட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும் இனி அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் வீட்டிலேயே அடைந்து கிடக்காமல் வெளியே போய் படிப்பில் கவனம் செலுத்தி நடந்ததை மறக்க அவளால் முடியுமானால் செய்யட்டும் தாராளமாக செய்யட்டும் என் பூரணிக்கு இன்னும் திருமணமாகவே இல்லை அவள் இன்னமும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சின்ன பெண்ணாகவே இருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்கிறேனே அவள் வாழ்க்கையை பாழ் பண்ணிவிட்டதாக ஒரு குற்ற உணர்வு எப்போதும் மனதுக்குள் பிராண்டிக் கொண்டே இருக்க பூரணி விரும்பியதையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்கிற வெறியால் உந்தப்பட்ட பாஸ்கரன் புருஷன் இறந்து போனதை தம்பட்டம் அடித்து அறிவிக்கும் தினசில் விதவை கோலத்தை அவள் மீது திணிப்பதையும் வெள்ளை உடையை மாட்டிக்கொண்டு கைகளும் கழுத்தும் முகமும் மொட்டையாக நிற்பதையும் அனுமதிக்காததால் பூரணி எப்போதும் போலவே இருந்தாள் இருந்தும் விவரிக்க தெரியாத விதத்தில் அந்த வீட்டில் அத்தனையும் குப்புற கவிழ்ந்து போயிருப்பது என்னவோ உண்மைதான் மாபாதகம் ஒன்றை கூட்டாக செய்துவிட்ட தினசில் பாஸ்கரனும் வங்கையும் சதாசிவமும் குன்றி போனதால் யாரோடும் யாரும் தேவையின்றி பேசாமல் அவரவர் மௌனமாய் தங்கள் வேலைகளை கவனித்து எதிலும் ஈடுபாடோ பிடிப்போ இன்றி வளைய வந்ததால் புகைப்படிந்த மாதிரி ஒரு மெல்லிய திரை அவர்களிடையே விழுந்து தொடர்பை கட்டுப்படுத்திய மாதிரி இருந்தது இரண்டு நிமிஷம் ஏன் இரண்டு நொடிகள் கூட நேருக்கு நேர் நின்று பார்த்து பேசவிடாமல் இந்த திரைதான் தடுத்தது மங்கை என் சமையல் அறையிலேயே முடங்கி போனாள் பூரணி ஏதாவது கேட்டால் மட்டுமே பதில் சொல்லி பழைய ஞாபகத்தை கிளறுவதை தவிர்த்தாள் நல்ல நாளிலேயே கோவிலே என்று கிடக்கும் சதாசிவம் இப்போது காலை சாப்பாடாகி வீட்டை விட்டு கிளம்பினால் வீடு திரும்ப இரவு ஆகிவிடும் அதிலும் சில நாட்கள் இரவு கூட திரும்பாமல் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து திரும்புபவரை வீடு இருந்த இருப்பில் யாருக்கும் கண்டுக்கவோ கவனிக்கவோ கண்டிக்கவோ மனசும் இல்லாதுதான் போயிற்று அதே வீடு அதே மனிதர்கள்தான் அதே வசதிகள் தான் ஆனால் அந்த சந்தோஷமும் திரிப்பும் காணாமல் போனது ஏன் இப்போதாவது சற்று பரவாயில்லை பகல் பொழுது முழுவதையும் பூரணி கல்லூரியிலும் லைப்ரரிகளிலுமாக கழித்து விடுகிறாள் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இன்று பரீட்சை ஆரம்பமாகிவிட்டது இரண்டு வாரத்தில் தியரி பிராக்டிகல் பரீட்சைகளும் முடிந்துவிடும் அதன் பிறகு நிலையை நினைக்கவே பாஸ்கரனும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்க போகிறவளை எப்படி சமாளிப்போம் அவளை அவளைக் கொண்டு இயல்பாக சாப்பிடுவது படுப்பது எவ்வாறு எத்தனை நாளைக்குத்தான் இப்படி ஒளிந்து பிடித்து விளையாடுவது உட்கார விடாமல் எந்த வேலையையும் செய்ய விடாமல் இந்த நினைப்புகளை துரத்தி துரத்தி அடித்ததில் நிம்மதி சந்தோஷம் என்ற வார்த்தையின் அர்த்தமே புரியாத மாதிரி அந்த வீடே அடுத்து வந்த நாட்களில் ஒரு சுடுகாடாக மாறித்தான் போனது அத்தியாயம் ஆறு தெருவில் நடமாட்டம் சற்று குறைந்திருந்தது இந்த பன்னிரண்டு மணி மதியத்தில் அதுவும் வைகாசி மாத கத்திரி வெயில் நெருப்பாக கொளுத்தும் போது யார்தான் வீட்டை விட்டு எளிதில் வெளியே வருவார்கள் முக்கியமான அலுவல் காரணமாக பரபரப்பாக ஓடும் நபர்களையும் எப்போதாவது மணி கொண்டோ ஹாரன் சப்தமிட்டு கொண்டோ போகும் வாகனங்களையும் வெயிலை சகியாமல் முக்கிய முனகிக்கொண்டு ரோட்டின் குறுக்கே அசம்பந்தமாக நடக்கும் எருமைகளையும் தவிர வேறு ஈ காக்கையை காணவில்லை சுவாரஸ்யமாக எதுவும் இல்லாததாலும் இலக்கு இல்லாமல் வேடிக்கை பார்ப்பது அழுப்பை தந்ததாலும் ஜன்னல் அருகில் ஸ்டூலில் அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்த பூரணி எழுந்து உள்ளே போனாள் அண்ணி எங்கே உள்ளறையில் ஏதாவது ஒரு நாவலை பிரித்து முகத்தை மறைத்துக்கொண்டு தரையில் படுத்திருந்தாள் மங்கை தூங்குகிறாளா என்ன புத்தகத்தை கொண்டேவா தூங்குவார்கள் இல்லை அன்னி தூங்கவில்லை பக்கங்களை திருப்பாமலே இருப்பதை பார்த்தால் புத்தகத்தை படிக்கிற மாதிரியும் தெரியவில்லை உள்ளே சென்று படுத்து அன்னியை தொந்தரவு செய்ய விரும்பாதவளைப் போல கூடத்தில் இருந்த சோபாவிலேயே ஒடுங்கி படுத்துக் கொண்டாள் அவள் என்ன செய்யலாம் தூக்கம் நிச்சயம் வராது பரீட்சை முடிந்து வீட்டில் இருக்கும் இந்த ஒரு வாரமாக வராதம் என்று மட்டும் என்ன வேறு லைப்ரரியில் இருந்து கொண்டு வந்த புத்தகங்களை தினம் ஒன்றாக படித்து முடித்தாகிவிட்டது இன்று வந்த செய்தித்தாளை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதையும் தான் எத்தனை தரம் படிப்பது இதற்கு முன் வந்த கால் பரீட்சை அரை பரீட்சை விடுமுறை நாட்களை எப்படி கழித்தோம் அப்போது மட்டும் பொழுது எப்படி போயிற்று அரை வினாடி யோசிப்பதற்குள் பழி சென்று விடை மின்னியது அவளுக்குள் அது நாங்கள் நானும் அன்னியும் அண்ணனும் அப்பாவும் கூட மிக மிக சந்தோஷமாக இருந்த காலம் அல்லவா அது அன்னி எனக்கு எத்தனை சமையல் வகைகளை சொல்லிக் கொடுத்தால் எத்தனை படங்களுக்கு இருவருமாய் போயிருப்போம் எத்தனை கோயில்களுக்கு சென்றிருப்போம் எத்தனை விளையாட்டுக்களை சின்ன குழந்தைகளைப் போல விளையாடி இருப்போம் எத்தனை 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 பொழுதுபோக்குகள் அத்தனையிலும் இப்போது ஒன்று கூட இல்லாமல் போயிற்றே ஏன் யார் காரணம் இந்த மயான அமைதிக்கு சட்டென்று ராஜனின் நினைவு வந்தது அவளுக்கு யார் நீ உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு எங்கே வந்தாய் பூர்வ ஜென்மத்தில் என்னிடம் ஏதாவது கடன்பட்டிருந்தாயோ அதுதான் எங்கே இருந்தோ திடீரென்று முளைத்து அவசர அவசரமாக கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு கடன் தீர்ந்த மாதிரி பதினைந்தே மணி நேரத்தில் காணாமல் போய்விட்டாயா உனக்கும் எனக்கும் என்னதான் உறவு சற்றும் எதிர்பாராமல் மௌனமா எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு போகும்போது இந்த வீட்டின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் துடைத்து எடுத்து சென்று விட்டாயே இது நியாயமா தாலி கட்டினவனை முழுசாக மனதில் கொண்டு நிறுத்த பார்த்தவள் தோற்றுத்தான் போனாள் பூரணிக்கு ராஜனின் உருவம் நிஜமாகவே ஞாபகம் இல்லாமல் போயிருந்தது எப்படி இருந்தார் கருப்பா இல்லை சிவப்பா அதுவும் இல்லை மாநிறமா தெரியவில்லை பழிச்சுன்னு இருக்காரு ராஜனை பார்த்துட்டு வந்து அண்ணனும் அண்ணியும் சொன்னது மட்டும்தான் நினைவில் இருந்தது அவளுக்கு பெண் பார்த்து அன்று தலையை குனிந்து கொண்டே வந்து ஒரு வணக்கம் தெரிவித்து போனதோடு சரி அப்போதும் ராஜனின் முகத்தை அழுத்தமாக ஒருதரம் கூட பார்க்கவில்லை அண்ணன் அன்னிக்கு பிடித்து விட்டால் சரி என்கிற நம்பிக்கை கல்யாணத்தின் போதும் ஓடி ஆடி ஏற்பாடுகள் செய்து பெற்றவர்களின் ஸ்தானத்தில் இருந்து கன்னிகாதானம் செய்து கொடுத்த பாஸ்கரனும் அங்கையுமே மனசு பூராவும் நிறைந்திருந்தது தானே உண்மை நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் உன்னை எங்கே நான் கவனித்தேன் மறுபடியும் ராஜனை நினைவு பெட்டகத்துக்குள் இருந்து எழுப்பி பார்க்க முயன்றாள் பூரணி எப்படி இருந்தார் உயரமாய் உள்ளமாய் உள்ளியாய் இல்லை குண்டாய் முதலிரவு அறையில் நுழைந்து கட்டிலில் உட்கார்ந்ததும் கண்ணில் பட்ட அவனது பாதம் நினைவுக்கு வந்தது சிவப்பாகத்தான் இருந்தது அப்படியானால் ஆளும் சிவப்பாகவே இருந்திருக்க வேண்டும் பதற்றத்தில் மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்த கால் கட்டை விரல் ஏன் அப்படி ஒரு பெண்ணை போல படபடப்பாக இருந்தார் கைகளில் எப்போதும் நடுக்கம் இருந்து கொண்டே இருந்ததே பால் கூட சிறிது சிந்திவிட்டது இல்லையா இவளை தொட்ட போதெல்லாம் உணர்ந்த அந்த கைகளின் உள்ளங்கை ஈரம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு அதான் இந்த முடிவுக்கு காரணம் இந்த வியாதி தாக்கி அடிக்கடி வலிப்பு வர்றவங்க சிகிச்சை செஞ்சும் குணமாகலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது படிச்சவங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அன்று டாக்டர் சொன்னது போல இத்தனை அதிகமாக உணர்ச்சி வசப்பட என்ன காரணம் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை மீறி எனக்கு தாலி கட்டி என்னை தனிமையில் சந்தித்த போது உணர்ச்சியின் கொந்தளிப்பு தாங்க முடியாமல் போயிற்றோ பூரணி பூரணி என்று திணறி திணறி வந்த வார்த்தைகள் சுபாவத்திலேயே பயந்தவர்தான் போலிருக்கிறது அன்றைக்கு இவர் என்ன செய்தார் அருகே வருவதும் விலகுவதுமாக பொய்யை சொல்லி மனது கொண்ட குற்ற நெஞ்சம் குறுகுறுக்க தொடுவதற்கும் தைரியம் இல்லாமல் போனதா கிட்டே வந்தவர் ஏன் விலகி போனார் ஒரு ஒருமுறை என் முகத்தருகே குனிந்தார் போலிருக்கிறதே குனிந்து ஓ ஒரு தரம் முத்தமிட்டார் அல்லவா கன்னத்தில் மிக லேசாக மென்மையாக அவர் முகத்தில் மீசை கீசை இருந்ததோ இருந்தால் முத்தமிட்ட போது உறுதியிருக்க வேண்டுமே ஞாபகத்தை கிளறிய வரைக்கும் வேறு எந்த சம்பவமும் உணர்ச்சியும் சிலிர்ப்பும் தலை தூக்கவில்லைதான் முத்தமிட்டதில் அவரே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விட்ட மாதிரி உடனே படுக்கையில் தொப்பென்று விழுந்ததுதான் கண் முன்னாலேயே நின்றது நடுக்கமும் உதறலுமாக இருந்தது துள்ளலும் இழுப்புமாக மாறி வலிப்பாக உருவெடுத்ததுதான் நினைவில் இருக்கிறது வியரில் முத்துக்களாக பரவியிருந்த முகம் பூரணி பூரணி என்று சன்னமான குரல் என்னை ஏமாற்றி என் வாழ்க்கையையே முடித்துவிட்ட அவஸ்தை வேதனை அவருக்கு இருந்திருக்குமோ அதுதான் சாகும் வரைக்கும் என் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தாரோ சட்டென்று ஒரு பரிதாபம் பிறந்தது ராஜன் மீது நீ என்ன செய்வாய் பாவம் உனக்கும் நாலு பேரை போல கல்யாணம் காட்சிக்கான ஆசை இருந்திருக்காதா மனிதனுக்கு இயற்கை கொடுத்த அபிலாஷைகள் இருந்திருக்காதா தேவையற்ற ரீதியில் சிந்தனை வளர அதற்கு மேல் படுத்திருக்க முடியாத மாதிரி பூரணி எழுந்தாள் உள்ளுக்குள் திடுமென விவரிக்க முடியாத அவஸ்தை மற்றவர்களின் முன்னால் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் ஏனோ இப்போது வெளிப்படத் தொடங்கியது ராஜன் இறந்ததற்கு பிறகு இன்றுதான் அவனை பற்றி நினைத்துப் பார்க்கிறோமா ஒரு சில மணி நேரம் மட்டும் என் கணவனாக வாழ்ந்தவனை எத்தனை முயன்றாலும் மனதில் பதிய வைத்து கொள்ள முடியாதது அழுகையை அதிகமாக்க இரண்டு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து ஓசை இல்லாமல் விசும்பினாள் அழுகையின் இப்போது தான் அழுவது கூட அவனது மறைவுக்காக இல்லை அந்த மறைவு இந்த வீட்டிலும் வீட்டு மனிதர்களிடத்திலும் ஏற்படுத்தி விட்டுப் போயிருந்த சூனியத்துக்காக என்கிற நினைப்பு எழுந்தது முகம் தெரியாத ஒருவனின் சாவுக்காக சிறிது நேரம் வருத்தப்படுவதுதானே இயற்கை உன்னுடைய மரணம் மட்டும் எங்கள் அத்தனை பேரின் வாழ்விலும் கரியை பூசிவிட்டது ஏன் அண்ணன் அன்று எப்படி அடிபட்டு போனார் இனிமேல் எல்லோரும் என்ன செய்யப் போகிறோம் அழுது ஓய்ந்து முகத்தை அழுத துடைத்துக் கொண்டவள் மெதுவாக நடந்து வந்து வராந்தா படியில் உட்கார்ந்து கொண்டாள் இந்த வருஷத்தோடு கல்லூரி வாழ்க்கையும் முடிந்துவிட்டது அடுத்தது என்ன செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் பேசுவதற்கும் யாரும் இல்லாமல் இப்படியே இருந்தால் மக்கி போய்விட மாட்டேனா அண்டு பிராக்டிகல் பரீட்சையின் போது விரிவுரையாளர் என்ன சொன்னார் இத்தனை துக்கத்திலையும் பிராக்டிகல்ஸ் நல்லா செஞ்சிருக்கிற மாதிரி பரீட்சை எல்லாத்தையும் கூட சிறப்பா எழுதியிருப்பேன்னு நம்புறேமா நீ கெட்டிக்காரி விவேகி சும்மா வீட்ல இருக்கிறது உனக்கு எந்த விதத்திலையும் உதவாது தொடர்ந்து எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணு நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லி சீட்டு வாங்கித் தரேன் படிப்பை மட்டும் நிறுத்திராதே போறனி அவர் சொன்னபடி எம்எஸ்சியில் சேர அண்ணன் அனுமதிப்பாரா அனுமதிப்பார் நிச்சயம் அனுமதிப்பார் புருஷன் செத்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள காலேஜுக்கு போறலாம் இல்ல தங்கச்சிக்கு ரொம்பதான் இடம் கொடுத்து வச்சிருக்கான் பாஸ்கரன் என்று மற்றவர்கள் சொல்வதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் காலேஜுக்கு போறத பத்தி எனக்கு ஒண்ணுமில்லம்மா ஆனா இப்ப இந்த சமயத்துல உன்னால படிச்சு பரிச்சு எழுத முடியுமான்னு போயிட்டுவாமா என்று தைரியம் கூறி கல்லூரி படிப்பை தொடர அனுமதித்தவராயிற்றே அண்ணனிடம் கேட்க வேண்டும் மேல் படிப்பில் எனக்கு ஆர்வம் இருப்பதை உறுதியாக சொல்லிவிட வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கவனத்தை ஈடுபடுத்தி கொண்டால்தான் இந்த மாதிரி தவிப்பதை போகாமல் திண்டாடுவதை தவிர்க்க முடியும் ஒரு விதமான நம்பிக்கையோடு சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்தவள் வீட்டிலிருந்து கேட்டை திறந்து கொண்டு வெளிப்பட்ட பெண்மணியை கவனித்தாள் கேட்டை திரும்ப சாத்திவிட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்த அந்த பெண்மணி வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்த பூரணியை ஒரு கணம் பார்த்து விட்டு நின்றாள் என்ன இது நல்ல காரியமா போகும் போது எது தான் உட்கார்ந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும் இல்ல மத்தவங்களாவது சொல்லணும் நடுத்தருவில் நின்று கத்தினவள் திரும்பவும் வீட்டுக்குள் நுழைந்து கேட்டை அடித்து சாத்தினாள் தன்னைத்தான் குறிப்பிடுகிறாள் என்று பூரணி புரிந்து கொள்வதற்குள்ளாக வீட்டுக்குள்ளேயே போய்விட்டாள் அவள் என்னையா என்னையா சொன்னாள் அந்த அம்மாள் போற காரியம் உருப்படாது என்று என்னை பார்த்தா சொன்னால் நாத்தனாரும் நம்ம பூரணியும் மங்கையும் இருக்கணும் ஒரு சண்டை உண்டா சச்சரவு உண்டா என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை நேத்து சேர்ந்து சேர்ந்து ரெண்டு பேரும் போறத பார்த்தாவது மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும் பூரணிய சொல்லு மகாலட்சுமி ஆட்டம் என்ன அழகு பதவிசு கண்பட்டு விடுகிற தினிசில் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தவளா இப்போது இப்படி பேசுகிறாள் இது என்ன அசட்டுத்தனம் என்னுடைய நிலைக்கு நானா காரணம் ராஜனின் மீது சற்று முன் ஏற்பட்ட பரிதாபம் மறைந்து சுறுசுறுவென்று கோபம் எழுந்தது என்னுடைய நிலைக்கு நீதானே காரணம் உண்மையை மறைத்து என்னை சேற்றில் தள்ளின உன் மனிதர்கள் தானே காரணம் எதுவுமே பிடிக்காமல் போய் மனசில் ஒரு கசப்பு தோன்ற சடக்கென்று எழுந்தால் பூரணி யார் கண்ணிலும் படாமல் உட்கார வேண்டும் என்ற விருப்பத்தில் வேகமாக மொட்டை மாடிக்கு சென்றவள் நெஞ்சின் சுமை தாங்க மாட்டாது போக முழங்கால்களில் முகத்தை பதித்து மெதுவாக அள முற்பட்டாள் திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய தீர்வு நாவல் பகுதி மூன்று அத்தியாயம் அன்று பரீட்சை முடிவுகள் வந்திருந்தன பூரணி முதல் வகுப்பில் பாஸ் செய்திருந்தாள் உம் கங்கராஜ் பூரணி அத்தனை வருத்தத்திலையும் மூளையில் உட்கார்ந்தும படிச்சு முகதல் வகுப்புல பாஸ் பண்ணினது எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு ஆனாலும் உனக்கு மூளை அதிகம்தான் மேல என்ன எம்எஸ்சி தானே சிநேகிதிகள் பலரும் ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவிக்க பூரணி ஆகாயத்தில் மிதந்தாள் இத்தனை பாராட்டுக்களையும் முதலில் அன்னியிடம் தெரிவிக்க வேண்டும் பேச்சோடு பேச்சாக எம்எஸ்சி படிக்க விரும்புவதையும் சொல்லிவிட வேண்டும் இரண்டு நாட்களுக்குள் விண்ணப்பத்தை அனுப்பினால்தானே சீட்டு கிடைக்க வசதியாக இருக்கும் அண்ணன் வருவதற்குள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பரபரப்பாக வீட்டுக்கு திரும்பியவள் கூடத்தில் அண்ணன் அன்னி அப்பா எல்லோரும் உட்கார்ந்திருப்பதை கவனித்தாள் என்ன திடீரென்று என் பரீட்சை முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களா எல்லோர் முகத்திலும் வளர்ச்சி தெரிவதாக தோன்றியது ஒருவேளை நான் பாஸ் பண்ணிவிட்டது முன்பே தெரிந்து விட்டதோ சிரிப்புகளை கலற்றி விட்டு பார்வையில் கேள்விக்குறியோடு அண்ணனை ஏறிட்டாள் வா வா வாணி ரிசல்ட் வந்துருச்சா ம் முதல் வகுப்புல பாசனா நல்லது குரலில் பெருமை வழிய சொன்னவளுக்கு அண்ணனின் வெறும் நல்லது என்ற வார்த்தை ஏமாற்றத்தையே தந்தது அவ்வளவுதானா சந்தோஷப்படுவார்கள் பெருமையோடு ஆனந்தப்படுவார்கள் மேலே என்னம்மா செய்ய போற என்று கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தால் பூரணி என்னன்னா உங்கிட்ட உங்கிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும் பூரணி மௌனமாக இருந்தால் என்னன்னு நீ கேட்கலிய பூரணி என்னன்னா பாஸ்கரன் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான் மங்கை சந்தோஷம் கலந்த பரிதவிப்போடு அவன் அருகில் தரையில் உட்கார்ந்திருந்தாள் என்றைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு நிஜத்தை எதிர்நோக்க பயந்த மாதிரி இருக்கும் மன்னன் இன்று மகிழ்ச்சியான எதிர்பார்ப்போடு இருப்பது புரிந்தது என்ன விஷயமாக இருக்கும் எங்க ஆபீஸ்ல கேஷியரா வேலை செய்கிற கதிரேசன உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதிரேசன் எந்த கதிரேசன் மாநிறமாக எளிமையாக அதிகம் பேசாமல் இரண்டொரு தரம் வீட்டுக்கு வந்திருக்கும் கதிரேசனா நான் டைஃபாய்டில் ஒரு மாசம் போல படுத்திருந்தப்ப அப்பப்ப வீட்டுக்கு வருவானே அவன்தாமா நினைவு இருக்கா இருந்தது எழுந்து நடமாட முடியாத நிலையில் அண்ணன் இருந்தபோது ஒன்றாம் தேதி டான் என்று வீட்டுக்கு வந்து ஒரு டஜன் ஆரஞ்சு பழங்களையும் அண்ணனின் சம்பள பணத்தையும் கொடுத்து விட்டு போனவன் தானே என்ன அவசரம் பா லீவு முடிஞ்சு நானே வந்து வாங்கிட்டு இருப்பேனே நீயே சிரமப்படுற இருக்கட்டுங்க இந்த சமயத்துல உங்க மெடிக்கல் செலவுக்கு இந்த பணம் தேவையா இருக்கலாம் இல்லையா உடம்ப நல்லா பாத்துக்கங்க தொடர்ந்து இரண்டு மூன்று தரம் வந்து ஆபீஸ் நிலவரங்களை சொல்லி பத்து நிமிஷம் போல இருந்து விட்டு போனவன் தானே அவனுக்கு என்ன ஒண்ணுமில்ல போன வாரம் ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல எங்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார்னு தயங்கிக்கிட்டே நின்னான் இன்னி வரைக்கும் யாருகிட்டையும் எந்த உதவியும் அவன் கேட்டதில்லைங்கிறதுனால எங்கிட்ட அப்படி தயங்கினது புதுசா இருந்துச்சு என்ன விஷயம்னு விசாரிச்சேன் அவன் அவன் வந்து பாஸ்கரன் லேசாக தயங்கினான் ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு திரும்ப ஆரம்பித்தான் அவன் அவன் உன்னை கட்டிக்க விரும்புறாமா என்னது கல்யாணமா எனக்கா திரும்பவுமா இது என்ன புதுக்கதை பழைய கதை முடிந்து ஐந்தாறு மாசம் கூட ஆகவில்லை அதற்குள் அடுத்ததா நான் சொல்றது புரியுதாமா பூரணி பேசாமலேயே உட்கார்ந்து பூரணி ம் நீ என்னம்மா சொல்ற சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு பாஸ்கரன் நிமிர்ந்தான் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் படிப்புல புத்திய செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும் புரியுதுமா உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு எங்கிட்ட கோவப்படுறது வாஸ்தவந்தான் அதுக்கு பிராய உனக்கு ஒரு நல்லது செய்ய வாய்ப்பு கொடுமா அண்ணா அவருக்கு என்னோட நிலைமை தெரியுமா தெரியாம என்னம்மா உன்னோட கல்யாணத்துக்கு அந்த கருமாதிக்கு கூட வந்திருந்தானே அது முடிஞ்சு கூட ஆகல அதுக்குள்ளே நெனப்புல வச்சுக்கிட்டு பேசாதீ போன வாரம் கதிரேசங்கிட்ட கேட்டப்ப நானும் இதையே தான் சொன்னேன் கொஞ்சம் கோச்சிக்கு கூட செஞ்சேன் எல்லாம் முடிஞ்சு நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம் அடுத்தத பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லை இன்னொரு மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா உனக்கு சொல்லி அனுப்புறோம்னு காட்டமா பேசின ஆனா அவன் தொடர்ந்து பயப்படாம என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சார் எட்டு வருஷமா உங்க கூட தான் வேலை செய்யறேன் பூரணியை பத்தி எல்லாம் தான் சார் பேசுறேன் அவளை கட்டிக்கணும்னு மனப்பூர்வமா நான் விரும்புறேன்னு சொன்னான் கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னான் என்ன தெரியுமா பூரணி என்ன என்பது போல பார்த்தால் பூரணி அவன் அத சொன்னதும் நான் தகைச்சு போயிட்டேன் ஏன் இது முன்னாலேயே எனக்கு தெரியலன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டுது பூரணிய கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுங்கிறதோ இல்ல உங்களுக்கு உதவணுங்கிறதோ இல்லைங்க சார் நான் பூரணியை ரொம்ப நாளா நேசிக்கிறேன் உங்க வீட்டுக்கு மொத முதலா வந்தப்பவே அவ பேர்ல ஒரு பிரிய விழுந்து போச்சு அவளோட அமைதியான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவளுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிட்டு தான் எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தீங்க நான் ஏமாந்து போயிட்டேன் அந்த நிமிஷத்துல கூட என்னோட விருப்பத்தை சொல்லி அவ கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு கூட யோசிச்சிருக்கேன் ஆனா அது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு பேசாம இருந்துட்டேன் சார் அவன் நல்லா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கும் நான் வந்திருந்தேன் ஆனா அவளோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல சார் இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பூரணிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால அவளை நானே விருப்பப்பட்டு கட்டிக்க நினைக்கிறேன் சார்னு அவன் சொன்னப்ப உண்மையாவே நான் ஆடி போயிட்டேம்மா உணர்ச்சி வசப்பட்டு பாஸ்கரன் எழுந்து இப்படியும் அப்படியுமாக நடந்தான் ஒரு வாரமா எனக்குள்ள ஒரே குழப்பம் என்ன செய்வோம்னு யாருகிட்டயும் எதுவும் பேசாம தனியா உட்கார்ந்து யோசனை பண்ண பண்ண கதிரேசனோட பரிசுத்தமான அன்போட ஆழத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த பையன் இத்தனை நாள் என் கண்ணுல ஏன் படலன்னு நினைக்கிறேன் உனக்கு எதுவுமே நடக்கலனும் படிப்பை முடிச்சிட்டு இருக்கிற உனக்கு தான் கல்யாணம்னு கதிரேசம் மாதிரியே நானும் நம்புறேன் பூரணி பூரணி சலனம் இல்லாமல் இருந்தால் கதிரேசன் என்னை காதலிக்கலாம் ஆனால் இதை இப்போது தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன் எனக்குத்தான் எல்லாமே முடிந்து விட்டதே மறுபடியும் மறுபடியும் இந்த உறவுகளில் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை நான் இப்படியே இருந்து விடுகிறேன் கதிரேசனுக்கு வேறு பெண்ணா கிடைக்க மாட்டாள் முகம் கூட நினைவு இல்லாவிட்டாலும் நான் இன்னமும் திருமதி ராஜன் தானே என்னம்மா யோசிக்கிற வழிய வர்ற வாய்ப்ப வேணாம்னு ஒதுக்கிடாதம்மா உன்னோட வாழ்க்கைய கெடுத்துட்டேன்னு நான் குமுறாத நாள் இல்ல அதை சரி பண்ண ஒரு சான்ஸ் கூட பூரணி சுவரில் சாய்ந்து கொண்டாள் வார்த்தைகளை தேடி பிடித்து தீர்மானமான குரலில் பேசினாள் நான் நீங்க சொல்றதும் நினைக்கிறது எனக்கு புரியுதுன்னா ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடு இன்னொரு தரம் இத்தனையும் ஆரம்பிச்சு நடக்கிறத தாங்கிக்க என் மனசுல வழி இல்ல எனக்கு அதுல விருப்பமும் இல்லை எனக்கு என்னமோ நடந்துருச்சுன்னு நீங்க எல்லோரும் வேதனை படுறதுதான் எனக்கு வருத்தமா இருக்கே தவிர நான் வேறு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல இத நீங்க நம்பணும்னா அழுகை எட்டி பார்க்காமல் குரல் செம்மாமல் தெளிவுடன் தான் இருப்பதை உணர முடிய பூரணி தொடர்ந்து பேசினாள் நீங்கெல்லாம் பழையபடி சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன் இப்போதைக்கு அது ஒண்ணு மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்தும் நீங்க இத புரிஞ்சிக்கணும் இந்த வீட்டை விட்டு போறதுலயும் கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுலயும் எனக்கு எப்பவுமே விருப்பம் இருந்ததில்ல உங்க ஆசைக்காக ஒரு தரம் ஒரு தரம் பண்ணிக்கிட்டாச்சு முருகா என்று கூறிக்கொண்டே நாற்காலியை விட்டு எழுந்த அப்பா பாஸ்கரனை பார்த்து நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பான்னு என்று மெதுவாக சொல்லிவிட்டு வாசல் பக்கம் நகர்ந்தார் பாஸ்கரனும் மங்கையும் ஏதும் பேசாமல் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பது வெளிப்படையாக தெரிந்தது இந்த சமயத்தில் மேல் படிப்பை பற்றின பேச்சை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்த பூரணி காலதாமதம் செய்வதால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என்பது புரிய மீண்டும் அண்ணா என்றாள் ஹம் எங்க காலேஜ் லெக்சரரா பார்த்தேனா மேல எம்எஸ்சி சேர்றதுக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சா பிரின்சிபால் கிட்ட சொல்லி கண்டிப்பா சீட்டு வாங்கி தர்றதா சொன்னாங்க எனக்கும் மேல படிக்கணும்னு ஆசையா இருக்கு பிளீஸ் நான் சொன்னதை நீ கேக்கல நீ சொல்றத மட்டும் நான் கேட்க வேண்டுமானு அண்ணன் தடுப்பாரோ என்ற பயம் அவள் மனதுக்குள் எழுந்ததை புரிந்து கொள்ள முடிகிற திணுசில் தோலை குலுக்கி தலையை நான் பாஸ்கரன் அதன் பின் படிமா நல்ல படி எம்எஸ்சி என்ன அதுக்கு மேல வேணும்னாலும் படி உன்னோட விருப்பம் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் சின்ன குரலில் கூறிவிட்டு உள்ளே எழுந்து போக ஓரளவுக்கு யாருடைய வருத்தத்தையும் கண்டு இடிந்து போகாமல் அடுத்த நாளே பூரணி கல்லூரிக்கு சென்று விண்ணப்பத்தை வாங்கி வந்தாள் இரண்டு நாளில் அண்ணனையும் கல்லூரிக்கு அழைத்துச் சென்று மேல் படிப்புக்கு தேவையான பணத்தை கட்டினாள் கல்லூரி திறந்து புது உற்சாகத்துடன் அவள் செல்ல தொடங்கினாலும் மங்கையும் பாஸ்கரனும் சதாசிவமும் எப்போதும் போல கலையிழந்த முகத்துடனேயே இருக்க முற்பட்டனர் அத்தியாயம் எட்டு பூரணி திடுக்கிட்டு கண் விழித்தாள் ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்திருந்ததில் கண்களில் வழிந்திருந்த நீர் தலைகாணியில் பட்டு ஈரமாக ஆகியிருப்பதை உணர முடிய சற்று முன் தான் கண்ட கனவை நினைத்து பார்த்தால் என்ன கனவு அது யாரோ இறந்து போய்விட்டார்கள் யார் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய ஓநாய்களும் கரடிகளும் போகையில் துணைக்கு யாரும் வராமல் தனியாக தான் மட்டும் ஊர்வலத்தை தொடர்ந்து ஒன்று கொன்று தொடர்பே இல்லாமல் என்ன கனவு இது இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது உள்மனதில் புதைந்து போன எண்ணங்களும் கைகூடாத சில ஆசைகளுமே கனவுகளாக வெளிப்படுகின்றன என்று எதிலோ படித்திருக்கிறோம் நான் தனி நான் தனி என்ற தனிமை பயம்தான் இப்படி கனவாக வெளிப்பட்டிருக்கிறது பயமும் அழுகையுமாக தொடர்ந்ததில் நாக்கு வறண்டு போனது தண்ணீர் குடித்தால் தேவலை போல் இருந்தது சின்ன வயசு முதற்கொண்டே இருட்டைக் கண்டால் பூரணிக்கு பயம்தான் அதுவும் அகாலமாய் அப்பா தவறிவிட்ட இந்த இரண்டு மாதங்களாய் தனியாக கூடத்தில் துணையில்லாமல் படுத்து உறங்குவதை நினைத்தாலே அடிமனதில் தயக்கம்தான் முதல் சில நாட்கள் காரியத்திற்கென்று வந்திருந்த மாமா ஒன்று விட்ட அத்தை இதர உறவு ஜனங்களும் கூடத்திலேயே ஒன்றாக படுத்துவிட பயமும் பதற்றமும் அவ்வளவாக தெரியவில்லை அவளுக்கு அதற்கு அப்புறம்தான் என்ன செய்வது என்கிற சங்கடம் வாய் திறந்து வெளிப்படையாக கூற கூச்சம் தொடர்ந்து வந்த தினங்களில் அண்ணனும் அண்ணியும் ஒளித்து கொண்டு வீடு முழுக்க விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கையிலேயே கூடத்தில் படுக்கையை விரித்து படுத்தவள் படிப்போ குறிப்பு எழுதலோ வேறு எதுவோ எல்லாம் காலையில் எழுந்த பிறகுதான் என்று தீர்மானித்து சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற தெம்பில் உறங்க முற்பட்டாள் இரவின் ஓட்டத்தில் எதற்காகவும் எழுந்திருக்கும் வழக்கம் இல்லாததால் இத்தனை நாட்களாக கவலை இல்லை ஆனால் இன்று என்னவோ எதிர்பாராமல் முழிப்பு கொடுத்து விட்டது தாகம் அதிகமாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து மெதுவாக நடந்து சுவிச்சிருக்கும் இடத்தை உத்தேசமாக கண்டுபிடித்து அமைக்கினாள் விளக்கு எரிய தொடங்கிய ஒரு வினாடி போவதற்குள் யா யாரு யார் விளக்க போடுறது என்ற குரல் வர திரும்பினவள் திடுக்கிட்டாள் கூடத்தின் அந்த கோடியில் பாஸ்கரன் பூரணியா என்னம்மா வேணும் ஒண்ணுமில்லனா தாகமா இருந்துச்சு தண்ணி குடிக்கலாம்னு பானையில் இருந்து தண்ணீரை மொண்டு குடித்தவள் விளக்கை திரும்ப அணைக்கும் முன் திடுமென நினைத்துக்கொண்ட மாதிரி கேட்டாள் ஏன்னா இங்க படுத்துருக்கீங்க உள்ள படுக்கல அது வந்து வந்து உள்ளே ஒரே புழுக்கமா இருந்துச்சு அதான் தெற்கு பக்கமாக ஜன்னல்களை வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் காற்று உருப்படியாக வரும் இடமே அந்த உள்ளறை தான் புழுக்கமாக இருக்கிறது என்று இங்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது பக்கத்து வீட்டில் அழித்து விட்டு ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார்களே இருக்கிறார்களே வரும் காற்றை அந்த குட்டி வீடு தடுக்கிறதோ அன்றைக்கு சந்தேகம் ஏதும் தோன்றாமல் அண்ணன் சொன்னதை அப்படியே நம்பினவளுக்கு அடுத்து வந்த நாட்களில் நடந்தவை லேசான பிராண்டலை உண்டாக்கியது உண்மை ஊத காற்றும் மழையும் பாதி இராத்திரிக்கு மேல் ஊய் என்று கிளம்ப விழிப்பு கண்டு குளிர்கிறதே பேனை நிறுத்திவிடலாம் என்று விளக்கை போட்டவளுக்கு பாஸ்கரன் கூடத்திலேயே படுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது அன்றுதான் புழுக்கம் இன்று என்ன அங்க சாரல் ரொம்ப அடிக்குதுமா மூக்கு வேற லேசா கொண கொணக்குதா அதான் இங்கேயே படுத்துட்டேன் என்று இவள் கேட்பதற்கு முன்பே முந்திக்கொண்டு பதில் சொன்னவன் தன்னை அறியாமல் பூரணியின் மனதில் சந்தேகத்தை விதைத்தான் தனக்கு சாதகமாக காரணங்களை கற்பித்து கொண்டு மழுப்பலும் திக்கலுமாக அண்ணன் பேசியது எதையோ மறைக்கிறான் என்பதை உறுதியாக்க நம நமென்று சின்னதாய் நெஞ்சுக்குள் ஒரு உறுத்தல் என்னவாக இருக்கும் அன்னியுடன் ஏதாவது மனஸ்தாபமா அதுதான் தினம் இப்படி விலகி நிதானமாக யோசித்து பார்த்ததில் அண்ணன் கொஞ்சம் நாளாகவே எல்லோரிடமும் இருந்தும் விலகியே நிற்பதாக தோன்றியது அவளுக்கு ஆபீஸில் அதிகம் என்று காலையில் ரொம்ப சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விடுபவர் இரவு எட்டுக்கோ எட்டரைக்கோ தானே திரும்புகிறார் இது அன்னிக்கு எரிச்சலை தந்திருக்குமோ அன்னி சாதாரணமாக லேசில் கோபப்படும் ரகம் இல்லையே அப்புறம் இவர்களை விலகி நிற்கச் செய்யும் விஷயம் என்னவாக இருக்கும் ஒட்டும் மழையின் ஓசையை கேட்டபடி என்னென்னவோ சிந்தனைகளோடு தூக்கம் வராமல் புரண்டவள் விடியற் காலையிலேயே எழுந்து கொண்டாள் பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு வந்து பில்டரில் பொடி போட்டு லேசாக அமுக்கி வெந்நீரை ஊற்றும் போது மங்கை எழுந்து வந்தாள் குளியில் சென்று திரும்பி பரபரவென்று உள்ளே நுழைந்தவள் நீயம்மா சிரமப்படுற நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேனா என்று கூற பூரணி பதில் கூறாமல் மென்மையாக சிரித்தாள் சில நிமிஷங்களில் பால் கைந்ததும் காஃபியை கலந்து நீட்டினாள் இந்தாங்கண்ணி அண்ணனுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க கையில் காஃபியுடன் தயங்கி தயங்கி மங்கை உள்ளறைக்கு போனதும் அங்கிருந்து சன்னமாக குரல்கள் காதில் விழுந்தன என்னங்க காஃபி அப்படி போ ஆறிட போகுதுங்க வச்சுட்டேன்ல பேசாம போகாம ஏன் தோண தோணன்னு தொடர்ந்து அரை மணிக்கெல்லாம் குளித்து தயாராகி டிஃபன் என்று குரல் கொடுத்து கூடத்திலே இருந்தபடியே சாப்பிட்டு முடித்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வேகமாக பாஸ்கரன் வெளியேற என்ன ஏது என்று புரிந்து கொள்ள முடியாமலே அடுத்த இரண்டு நாட்களும் ஓட பூரணியின் தவிப்பு அதிகமானது அண்ணி என்ன தவறு செய்தால் அண்ணன் ஏன் இப்படி சிடு சிடுக்கிறார் கேள்விகள் அதிகமாக அதிகமாக எப்படியும் இன்று அன்னியிடம் இது பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு மாலையில் கல்லூரியில் இருந்து வந்தவுடன் மெதுவாக மங்கையிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள் அண்ணி அண்ணி ஹம் நாம வெளிய போய் ரொம்ப நாளாகுது இன்னைக்கு எங்கேயாச்சும் போலாமா வேணாமா ஏன் நீ கடைக்கு கோயிலுக்கு இல்ல வேற எங்காவது ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு வேணாம் பூரணி எனக்கு தலை வலிக்குது வெளியிடங்களுக்கு சென்று சிறிது நேரம் வீட்டை மறந்திருந்தால் அன்னிக்கும் தனக்கும் நடுவில் ஒரு சகஜ பாவம் வரலாம் என்பவளின் நினைப்பு தப்பு விட்டது தைலத்தை தடவிக்கொண்டு உள்ளே சென்று படுத்து விட்டவளிடம் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தவித்தவள் தன் முயற்சியை தொடரும் தினசில் மறுநாளும் சென்று அண்ணி இன்னைக்கு ஏதாச்சும் புது ஐட்டமா செய்யலாமா தினம் ராத்திரிக்கும் குழம்பு ரசம்னும் போரடிச்சு போச்சு என்றாள் பூரணி வேணாம் பூரணி இருக்கிறதே போதும் புதுசா ஏதாச்சும் செஞ்சா இது வேஸ்ட் ஆயிடும் நேத்திலிருந்து உங்க அண்ணன் வயிறு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எதுக்குமே பிடி கொடுக்காமல் விலகி விலகி போகிறவளிடம் தொடர்ந்து எப்படி பேசுவது என்கிற ஆயாசம் ஆளை அமுக்க அத்துடன் விஷயத்தை அன்றும் விட்டால் பூரணி ஆனால் தொடர்ந்து அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆட முடியாது போக ஒரு வாரம் போல சென்ற பின் அன்று நினைத்ததை செயலாக்கும் தீர்மானத்துடன் பாஸ்கரன் புறப்பட்டு அலுவலகத்துக்கு போனதும் மங்கையை தேடிக்கொண்டு சமையலறைக்கு வந்து அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் உறுதியான குரலில் வாய் வார்த்தையாக ஏதும் பேசாமல் புருவங்களை உயர்த்தி என்ன என்பது போல பார்த்தவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை பூரணிக்கு அண்ணி சொல்லுமா என்ன பேசணும் வந்து வந்து உங்களுக்கு வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி வெளிவர மறுத்தன நீங்களும் அண்ணனும் பேசிக்கொள்வதில்லையே ஏதாவது சண்டையா என்று நேரடியாக எப்படி கேட்பது தயங்கி தயங்கி ஏன் இப்பெல்லாம் எப்படியோ வருத்தமா நீ என் மேல என் மேல ஏதாச்சும் கோபமா என்று முடிப்பதற்குள் வேர்த்து விறுவிறுத்து போக பேச்சு குளறலாக வெளிவந்தது பூரணிக்கு எதையோ கேட்க போய் எதையோ கேட்டு சட் வலிய வரவழைத்து கொண்ட தினசில் ஒரு சின்ன சிரிப்போடு மங்கை இவளது கரத்தை பிடித்து கொண்டாள் ஒண்ணுமில்லம்மா ஒரு விஷயமும் இல்லை நீ எதையாவது கற்பனை பண்ணிக்காத காலேஜுக்கு நேரமாகல சாப்பிடவாமா அண்ணி மழுப்புவது அவஸ்தையை அதிகமாக்க பூரணி கெஞ்சலாக பேசினாள் பிளீஸ் அண்ணி சொல்லுங்க என்ன சொல்லணும் ஏன் நீங்களும் அண்ணனும் எப்படியோ இருக்கீங்க எப்படியும் இல்ல நீ சாப்பிடவா முதல்ல இல்ல நீங்க எதையும் மறைக்கிறீங்க ஒரு வாரமா நானும் பார்க்கறேனே அண்ண காரணம் இல்லாம எரிஞ்சு விளரதையும் தனியா கூடத்துல படுக்க அவளை முடிக்க விடாமல் மங்கை லேசான கோபத்துடன் குறிக்கிட்டாள் ஒண்ணுமில்லன்னா விட்டுடணும் சும்மா தொண துணு இப்ப நீ சாப்பிட வரப்போறியே இல்லையா உனக்கு சம்பந்தமில்லாத சமாச்சாரங்களில் மூக்கை விடாதே என்கிற மாதிரி மங்கை பேசிவிட அழுத்தமாக அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு பூரணி வெளியே வந்தாள் ஒன்றுமில்ல என்று எத்தனை எளிதாக சொல்லிவிட்டாள் நிஜமாகவே ஒன்றுமில்லையா பொய் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுவதில்லை அண்ணி கிட்டே வந்தாலே அண்ணன் சிடுசிடுக்கிறார் இவள் இங்கே நின்றால் அவர் அந்த கோடிக்கு போய் விடுகிறார் தவிர இந்த பேச்சை எடுத்தால் அன்னிக்கும் மூக்குக்கும் மேல் கோபம் வருகிறதே என்னவோ இருக்கிறது நிச்சயம் கல்லூரிக்கு போன பின்னாலும் எந்த பாடத்திலும் லயிக்காமல் குறிப்பெடுக்க நூலகத்துக்கு போனாலும் இருப்பு கொள்ளாமல் ஒன்றுமே இயலாமல் பரிதவித்தவள் பிடிவாதமாக இதையே திரும்ப ஆரம்பித்து அன்னியிடம் மறுபடி பேசினால் என்ன என்கிற எண்ணம் தோன்ற மதிய வகுப்புகளுக்கு வர இயலாது தலைவலி என்று லெக்சரரிடம் சாக்கு சொல்லிவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வந்தால் பூரணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் மணியாக நின்றும் பஸ் ஏதும் வருகிற மாதிரி இல்லை மணி இரண்டு நாற்பது மதிய வேளைகளில் இது ஒரு பிரச்சனை வெயிலும் வியர்வையுமாக தவிக்கும் போதுதான் நின்று கொண்டே இரு என்று சபிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸும் வராது இனி நின்று பயனில்லை ஆட்டோ பிடித்து போய்விடலாம் என்று முடிவுக்கு வந்தவள் காலியாக வந்த ஆட்டோவில் ஏறி விலாசத்தை கூறினாள் தெரு திரும்புகையில் இருந்து பாஸ்கரனின் ஸ்கூட்டர் வருவதையும் வீட்டுக்குள் நுழைவதையும் பார்க்க முடிய சட்டென்று ஒரு வீடு தள்ளியே ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள் அண்ணன் எதற்காக இந்த மதிய வேளையில் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உடம்பு ஏதாவது சரியில்லையா பயமும் பதற்றமுமாய் ஆட்டோ மீட்டருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு கேட்டை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே வந்தபோது பாஸ்கரன் உரத்த குரலில் பேசுவது வாசலிலேயே கேட்டது சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவல் தீர்வு பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் ஒன்பது என்ன உடனே சொன்ன மங்கையிடம் மௌனம் கேட்கறேன்னு இல்ல அப்படி என்ன தலை போற காரியம் சொல்லி தொலைய முண்டம் வேலை மண கெட்டு அத்தனையும் போட்டுட்டு வந்திருக்கேன் கல்லூலி மங்கன் மாதிரி நிக்கிறியே என்ன விஷயம் சொல்லு அண்ணனா இப்படி பேசுகிறார் ஒரு சீ கூட சொல்லாமல் அப்படி சொல்வது கூட பிடிக்காமல் இருந்தவர் ஏன் இப்படி மாறி போய்விட்டார் வராந்தா படிகளில் ஏறாமல் தோட்டத்தில் நடந்து விழுச்சி செடியின் பின்னால் மறைந்து ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தபோது கூடத்து சோஃபாவில் கடுகடு என்ற முகத்துடன் சரிந்து உட்கார்ந்திருக்கும் பாஸ்கரனும் உள்ளறையின் கதவுக்கு இந்த பக்கம் தலைகுனிந்து நின்றிருந்த மங்கையும் கண்ணில் பட்டார்கள் ஹம் போன் பண்ணி என்னை வர சொல்லிட்டு இப்படி நின்னுகிட்டே இருந்த என்ன அர்த்தம் விஷயத்தை சொல்லு மங்கை இன்னமும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள் அதே மௌனம் கேட்டு கேட்டு அழுத்து போன மாதிரி முகத்தை பக்கம் திருப்பிக் கொண்டு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் பாஸ்கரன் தலையை குனிந்து வலது முழங்கையை தொடையில் ஊன்றி மூக்கும் நெற்றியும் சேருமிடத்தை இரு விரல்களால் தாங்கிக் கொண்டான் பாஸ்கரன் இரண்டு நிமிஷங்களுக்கு பின் எரிச்சல் குறைந்து நிதானப்பட்டவனாய் எழுந்து மெதுவாக மங்கையின் அருகில் வந்தான் மங்கை மங்கை ம் என்ன விஷயமா சொல்லு மிருதுவாக மிக மென்மையாக அவன் கேட்டதும் மங்கை உடைந்து போனாள் சின்ன சின்ன விசும்பல்களாக ஆரம்பித்தது அழுகையாக உருமாறத் தொடங்க பாஸ்கரன் அவளை சமாதானப்படுத்துபவன் போல தோளில் கை வைத்து கைகளை பிடித்து என்ன என்னாச்சு என்று பதற வெளியே நின்று கொண்டிருந்த பூரணிக்கு சங்கடமாக கணவன் அந்தரங்கமாக சற்று நேரம் இருக்கும்போது இப்படி ஒளிந்திருந்து பார்ப்பது கேவலமானதாக தோன்றினாலும் என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று தீர்மானித்த மாதிரி அங்கேயே நின்றாள் பூரணி சொல்லு மங்கை இப்படி அழுதுகிட்டே இருந்தா இப்படி எனக்கு நேரம் ஆகுதுல கொஞ்ச நேரம் போனா பூரணி கூட இருந்து வந்துடும் அதுக்குள்ள சொல்லிட அவசரமாக நிமிர்ந்த மங்கை ஏன் வந்தா என்ன அவ்வள்தான் தெரிஞ்சுக்கட்டும் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்று குரல் உயர்த்தி பேச பாஸ்கரன் தலையை குனிந்து கொண்டான் மாமா போனதிலிருந்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு எங்கிட்ட பழைய மாதிரி பேசுறதே இல்ல சரியா சாப்பிடறது இல்ல எப்ப பாரு கோபம்தான் உங்களுக்கு நீங்க திடீர்னு இப்படி என்ன கண்டாலே வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க அழுத்தமாக ஆரம்பித்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல் அழுகை குறுக்கிட பாஸ்கரன் தளர்ந்து போய் மீண்டும் சோபாவில் அமர்ந்து கொண்டான் மாமா போன துக்கத்தை தாங்க மாட்டாம நீங்க வருத்தமா இருக்கீங்கன்னு நானும் பேசாம இருந்துட்டேன் முதல்ல பேசாம மட்டும்தான் இருந்தவரு இப்ப எரிஞ்சு எரிஞ்சு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் உங்க மனசுல என்ன கோபம் வர வர வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றதோட சரியா சாப்பிடாம எங்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசாம போய் படுத்துக்கிறீங்க என்ன பார்க்க கூட பிடிக்காத அளவுக்கு அப்படி என்ன தப்புங்க செஞ்சுட்டேனா எனக்கும் புரியல நீங்களே சொல்லிடுங்க ஒரு பேச்சு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லாம சுடுகாடு மாதிரி இந்த வீடு என்னால தாங்க முடியலீங்க அப்படியே தரையில் உட்கார்ந்து காலை மடித்து முழங்கால்களில் முகத்தை புதைத்து அளத் தொடங்கினவள் ஞாபகம் வந்த மாதிரி அழுகையினோடே சொன்னாள் நீங்க இப்படி இருக்கிறத பூரணி கூட கவனிச்சிருக்குங்க பாஸ்கரன் நிமிர்ந்தான் பூரணியா அது கவனிச்சது உனக்கு எப்படி தெரியும் நாலு நாளா எங்கிட்ட இதையோ கேக்க நினைச்சு தயங்கிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு காலையில நீங்க ஆபீஸுக்கு போன பிறகு நீ ஏ அண்ணா சொன்ன என்னத்த சொல்றது பேந்த பேந்த முடிச்சுட்டு எப்படியோ சமாளிச்ச இனியும் அவ இந்த பேச்செடுத்தா என்ன பண்றதுன்னு புரியாமத்தான் உங்களுக்கு போன் போட்டு வர சொன்ன சில நிமிடிகளின் மௌனத்திற்கு பிறகு பாஸ்கரன் மெதுவாக மங்கை என்று அழைத்தான் நான் பண்றது தப்புன்னு எனக்கே புரியுதுமா ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே என்னம்மா செய்ய பூரணிக்காக தான் நான் வேணும்னு இப்படி நடந்துக்கிறேன் மங்கை இது உனக்குமா புரியல தோட்டத்தில் அத்தனையும் கேட்டபடி நின்று கொண்டிருந்த பூரணி திடுக்கிட்டாள் பூரணிக்காகனா ஆமா மங்கை பூரணி இன்னும் சின்ன குழந்தை அதுக்கு அவசர அவசரமா ஒரு அளவு கல்யாணத்தை செஞ்சு அதோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் இத நினைச்சு நினைச்சு நான் மனசுக்குள்ள கும்றிகிட்டே இருக்கேன் அது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு என்னோட பூரணிக்கு இனிமே வாழ்க்கையே இல்ல மங்கை கணவன் விசும்புவதை பார்த்தவள் எழுந்து அவன் அருகில் வந்தாள் வருத்தப்படாதீங்க என்ன பாவம் பண்ணினோமோ இப்படி ஆயிடுச்சு சரி அதுக்காக இப்ப நீங்க இப்படி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு வேணும்னு தான் மங்கை என்ன வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு வீட்டோட பார்த்து அதுவும் அப்பா போனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டமோங்கிற குறுகுறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு நமக்கே இத்தனை வருத்தமா இருக்கே அது மனசு என்ன வேதனைப்படும் நினைச்சு பார்த்துருக்கியா மங்கை ஏன் பார்க்காம அந்த பொண்ண நேரா பார்க்கவே கூசுதுங்க எனக்கு சும்மா இருந்தவள இப்படி ஆக்கி விட்டுட்டோமேனு எனக்கும் உறுத்துது ரெண்டு வார்த்தை அதோட பேச முடியலீங்க என்னால அழுது அழுது அது மனசையும் வருத்தப்பட வச்சிடுவோமோன்னு பயமா இருக்குங்க இல்ல இந்த வேதனையில எப்படி மங்கை சந்தோஷமா நாம இருக்கு நாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஏக்கமா இருக்காது என்னோட தங்கை பூரணி அப்படி ஏங்கி போக கூடாது அதனாலதான் உங்ககிட்ட பேசுறது கூட குறைச்சுக்கிட்டேன் நாம சும்மா பேசினா கூட சந்தோஷமா இருக்கிறதா அத நினைச்சுக்கலாம் இல்லையா உன்கிட்ட எனக்கு எந்த கோபமும் இல்ல மங்கை சொல்ல கோபத்தை நானே வழிய வரவழிச்சுக்கிறேன் இப்படி செயற்கையா கோவிச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டோம்னா நாம பேசிக்கிறது இல்லைங்கிறது எனக்கு வருத்தமா இருக்காது பாரு இருக்கிறது நாம மூணு பேர் பூரணிய கூடத்துல தனியா மூணு படுக்க வச்சுட்டு நாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா அது எப்படி இருக்கும் அது அநாகரிகம் இல்லையா அதான் அதான் மங்கை அடங்கி இருந்த விசும்பல் மீண்டும் தலை தூக்க இருவரும் சில நிமிஷங்களுக்கு மௌனித்தார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாங்களா ஏழு மங்கை பூரணி இனிமே வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் இருக்க போகுது இன்னொரு கல்யாணத்துக்கு நாம முயற்சி செஞ்சப்ப கூட அது மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்ப அப்ப நாமளும் இப்படியேதான் தெரியல மங்கை எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா ஒன்னு மட்டும் மறக்காம நினப்புல வச்சுக்க பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் அது சந்தோஷமா இருந்தாதான் நமக்கும் சந்தோஷம் இல்லைனா நாமளும் இப்படியேதான் இருக்கணும் அத்தியாயம் பத்து பாஸ்கரன் சொன்னதை கேட்ட பூரணி என்ன பயங்கரம் இது என்று அதிர்ந்து தான் போனாள் நானா காரணம் நானா இவர்கள் சந்தோஷத்திற்கு குறுக்கே நிற்கிறேன் எனக்காகவோ அண்ணன் இப்படி இருக்கிறார் உண்மை இதயத்தை தாக்கிய வேதனையில் ஒன்றுமே புரியாமல் திகைத்து கண்ணில் இருந்து வழிந்த நீரை கூட துடைக்கத் தோன்றாமல் அசைவே இல்லாமல் நின்று கொண்டிருந்தவள் தன்னை உழுக்கிக் கொண்டு இங்கே நின்றால் அண்ணன் அண்ணி யாராவது வெளியே வந்து தன்னை பார்த்துவிடக்கூடும் என்று உணர்ந்து அவசரமாக திரும்பி நடந்தாள் வேக வேகமாக தெருக்கோடுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றாள் எங்கேயாவது போய் உட்கார்ந்து சற்று தெளிவாக யோசித்தால் தேவலை போல் இருந்தது பூரணிக்கு எங்கே போவது என்பதை கூட தீர்மானிக்க விடாமல் மனசு படபடத்தது நான் தானா குறிக்க நிற்கிறேன் கூடாதே என்ன செய்யலாம் மடிக்கட்டை திருப்பி பார்த்தாள் நான்கு அடிக்க ஐந்து நிமிஷங்கள் இருந்தன இந்த நேரத்தில் எங்கே போவது எங்கே பார்க் பீச் வேண்டாம் இங்கேயெல்லாம் ஒரு பெண் தனியாக போவது நல்லதில்லை கோயில் போனால் என்ன எந்த கோவில் வீட்டின் அருகிலேயே இருக்கும் கோவிலுக்கு போனால் தெரிந்தவர்கள் யார் கண்ணிலாவது பட்டுவிடலாம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனால் என்ன தீர்மானித்ததும் மயிலார்பூருக்கு போகும் பஸ் வந்து நின்றதும் ஏறி அமர்ந்தாள் ஒரு தரம் அன்னியோடு அங்கே போயிருந்தது நினைவுக்கு வந்தது பூரணிக்கு தெப்ப குளத்துக்கு முன்னால் இறங்கி கோயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் தெரு ஓரமாக பிளாட்பாரத்தில் பரத்தியிருந்த கடைகளோ அந்த நேரத்திலேயே கோயிலுக்கு வரத் தொடங்கியிருந்த மனிதர்களோ எந்த காட்சியும் மனதில் பதியாமல் நானா நானா காரணம் என்கிற கேள்வி மட்டும் பிராண்டிக்கொண்டே இருக்க மெதுவாக நடந்தாள் அவள் கோவிலின் உள்ளே நுழைந்து எந்த சன்னதிக்கும் சென்று சிமெண்ட் தளம் போடப்பட்ட நிழலான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் மறுபடி மறுபடி சற்று முன் கேட்ட வார்த்தைகள் மனசில் வந்து போயின அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசமாயிடுச்சு ஒரு பேச்சு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லாம சுடுகாடு மாதிரி இந்த வீடு இருக்கிறத என்னால தாங்க முடியலீங்க சுடுகாடு மாதிரி வீடு ஆமாம் சுடுகாடுதான் யாருக்குமே சந்தோஷத்தை தராத ஒரு குடும்பம் வீடு வேறு எப்படி இருக்க முடியும் அந்த பொண்ணை நேரா பார்க்கவே கூசுதுங்க சும்மா இருந்தவளை இப்படி ஆக்கி விட்டுட்டோம்னு எனக்கும் உறுத்துது என் வாழ்க்கை இப்படி ஆவதற்கு இவர்கள் ஏன் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும் நான் இப்படி ஆனதற்கு காரணமான விதி இவர்களையும் ஏன் இப்படி ஆட்டி படைக்கிறது விடை தெரியாத கேள்விகளின் பாரம் தாங்காமல் மனசு பொங்கியது கண்களில் திரையிட்ட நீர் கன்னத்தில் கோடு போட்டது ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது அதுவும் ஒரு பெண் தனியாக உட்கார்ந்திருப்பது அந்த இடம் ஒரு கோவிலாக இருந்த போதிலும் பலரது கவனத்தையும் கவருவதாக தோன்ற கண்களை துடைத்துக் கொண்டவள் பிரகாரத்தை சுற்றிவிட்டு நவக்கிரக சன்னதி எதிரே வந்து அமர்ந்தாள் கல்யாணம் என்ற ஒன்று முடிந்து முதலிரவு அறையிலேயே அந்த கணவன் இறந்தபோது கூட அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற தவிப்பினால் இத்தனை பாதிக்கப்படாதவளை இப்போது அடுத்தது என்ன என்கிற கேள்வி குடையாய் குடைந்தது உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை என்னையும் சந்தோஷப்படுத்தும் என்று அண்ணனிடம் சொன்னால் கேட்பாரா யோசித்த வரைக்கும் அது நடக்கும் என்று தோன்றவில்லை வேறு என்ன செய்யலாம் எதை சொன்னாலும் அவர் கேட்கப் போவதில்லை பூரணியை கூடத்திலே தனியாக அம்போ என்று படுக்க வைத்துவிட்டு நாம உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா எப்படி நாகரிகமாக இருக்கும் அப்படியானால் நான் கூடத்தில் தனியாக படுக்கிறேன் என்றுதான் அண்ணனும் அங்கேயே படுக்கிறாரா இது என்ன வேதனை என் தலையெழுத்து இவர்களை இத்தனை தூரம் கஷ்டப்படுத்துகிறது என்பதை ஏன் எப்படி இத்தனை நாட்கள் உணராமல் போனேன் இது குறித்து சந்தேகம் கூட எழவில்லையே எனக்கு இது என்ன அசட்டுத்தனம் வீட்டுக்கு பொறுப்பாக யாராவது யாராவது என்ன அம்மா என்கிற பெண்மணி இருந்திருந்தால் நிச்சயம் எனக்கு தெரிவித்திருப்பாளோ பெண்ணுக்குத்தான் மென்மையான உணர்வுகள் உண்டு என்று சொல்கிறார்கள் நான் பெண்ணாக இருந்தும் அன்னையின் நிலையை ஏன் புரிந்து கொள்ளவில்லை நான் இங்கேயே இவர்கள் கண் முன்னாலேயே இருக்கும் வரை இவர்கள் ஒருவரோடு ஒருவர் கூட போவதில்லை இதுதானே உண்மை சடக்கென்று நிமிர்ந்தால் பூரணி நான் இங்கேயே இருக்கும் வரை இருக்கும் வரைதானே வேறு எங்காவது போய்விட்டால் எங்கே போவது முதலில் அண்ணன் சம்மதிக்க மாட்டார் சம்மதித்தாலும் எங்கே எனக்கென்று இருக்கும் ஒரே இடம் இதுதானே படிப்பு முடிந்து ஒரு வேலையில் அமர்ந்திருந்தால் தைரியமாக தனியாக வாழப்போகிறேன் என்று முனையலாம் ஆனால் படிப்பும் முடியவில்லை வேலையும் இல்லை வேறு வழி படித்த வரைக்கும் போதுமென்று ஏதாவது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அண்ணனிடம் திடீரென்று என்ன சொல்லி படிப்பை நிறுத்துவது நிறுத்தினாலும் உடனே வேலை கிடைத்து விடுமா வேலை கிடைத்தாலும் அண்ணன் என்னை தனியாகத்தான் விட்டு விடுவாரா முருகா என்னதான் செய்ய போகிறேன் அதாவது குளம் குட்டையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு என்னை பற்றிய நினைப்பையே அண்ணன் மனதிலிருந்து துடைத்து எடுத்து விடலாமா ஓஹோ என் பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்பவர் நான் தற்கொலை செய்து கொண்ட பிறகு விரக்தி அடைந்து இன்னும் மோசமாக நடந்து கொள்ள மாட்டார் என்பது என்ன நிச்சயம் தவிர இது பைத்தியக்காரத்தனமான முடிவு கோழைத்தனமானது எனக்கு இப்படி ஒரு முடிவு வேண்டாம் நிச்சயமாய் வேண்டாம் என் பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இப்படி உருகம் அண்ணனை எப்படி சமாதானம் செய்யலாம் வீட்டை விட்டு போக வேண்டுமென்றால் இந்த வழிகளை தவிர வேறு ஏதும் உனக்கு புரியவில்லையா என்று யாரோ ஒரு பக்கமாய் நின்று கிசுகிசுக்கிற மாதிரி தோன்ற பூரணி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளை தாண்டி சென்ற இரு பெண்மணிகள் ஏதோ பேசிக்கொண்டு நடந்தனர் கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனப்புறம் அமுதா அடியோட மாறிட்டா தெரியுமா எப்ப பாரு சிரிப்பு சந்தோஷம்தான் ஓ பிறந்த வீட்டை விட்டு சந்தோஷமாக வெளியேற இது ஒரு வழி இருக்கிறதே திருமணம் தாம்பத்தியம் இனிமை சிரிப்பு சந்தோஷம் இதுவரை யோசித்ததில் இந்த நினைப்பு மட்டும் சலிப்பை தராமல் லேசான மிக லேசான எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது போல இருக்க அதே ரீதியில் தொடர்ந்து சிந்தித்தாள் பூரணி மறுபடியும் திருமணம் செய்து கொண்டால் மீண்டும் கணவனை இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறோமா இல்லையே இது போன்ற அசட்டுத்தனமான நம்பிக்கைகளுக்கு இடமளிப்பவள் நான் இல்லையே பின்னே வேறு என்ன இந்த அன்பான அண்ணன் அன்னியை விட்டு போவதில் விருப்பம் இல்லாததுதான் திருமணத்தையே விருப்பதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது கூடவே இப்போது இந்த அண்ணன் அன்னியை விட்டு போக விரும்புவதற்கு மறுமணம் செய்து கொண்டால் என்ன என்கிற நினைப்பு எழுந்திருப்பதை நினைக்கையில் சிரிப்பு அவளுக்கு அதிகமானது ஆக அண்ணன் அண்ணி பிரச்சனையை தீர்க்க இது ஒன்றுதான் வழியா அண்ணனுக்கு அன்னி அன்னிக்கு அண்ணன் ஆனால் எனக்கு என் அன்பை மனதை சந்தோஷத்தை துக்கத்தை சகலத்தையும் பகிர்ந்து கொள்ள எனக்கென்று ஒருவர் நல்ல காரியமா போகும்போது எழுத்தாப்புல உட்கார்ந்துகிட்டு போற காரியம் உருப்பட்டாப்புலதான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும் சொல்லணும் மற்றவங்களாவது வீட்டுப் பெண் சொன்ன வார்த்தைகள் காரணமே இல்லாமல் பூரணியின் நினைவுக்கு வர மனசு சட்டென்று வழியில் துவண்டது நான் மறுமணம் செய்து கொண்டால் இந்த பார்வையும் மாறிப்போகாதா போகலாம் தான் ஆனால் செய்து தானே சாதாரணமாக எல்லா தகுதிகளும் உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதற்குள் உண்பாடு என்பாடு என்று ஆகிவிடுகிறது இந்த நிலையில் எனக்கு எப்படி மேலே யோசிக்கும் முன் பூரணிக்கு கதிரேசனின் நினைவு வர உடம்பு லேசாக சிலிர்த்து போனது கதிரேசன் பூரணியை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுங்கிறதோ இல்ல உங்களுக்கு உதவணுங்கிறதோ இல்ல சார் நான் பூரணிய ரொம்ப நாளா நேசிக்கிறேன் தன்னாலும் ஒரு ஆடவனின் மனதில் தூய அன்பு சலனத்தை தூண்ட முடியும் என்கிற பிரஜை எல அன்று ஏன் அவனை மறுத்தோம் என்ற சந்தேகம் எழுந்தது அவளுக்கு ஏன் மறுத்தோம் அன்றைக்கு எனக்கு உலகம் புரியவில்லை வாழ்க்கை முழுவதுமே பிறந்த வீட்டிலேயே கழிந்துவிடும் என்று அசட்டுத்தனமாக நம்பினேன் இன்று அண்ணனுக்கு பாரமாக இருந்து அவர்களின் தாம்பத்தியத்தில் சிக்கலை தர விரும்பாததோடு அந்தரங்கமான ஒரு துணைக்காக ஆத்மார்த்தமான அன்புக்காக சங்கடமில்லாத தடங்களில்லாத பாசத்துக்காக ஏங்குகிறேன் இதுதானே உண்மை பூரணி தெளிந்துவிட்டாள் பூதாகரமான பிரச்சனை ஒன்று எளிதில் மறைந்து போன உணர்வு தோன்ற முகத்தில் மலர்ச்சியுடன் எழுந்து வெளியே வரும் முன் பிள்ளையாரை வணங்கி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு தெருவுக்கு வந்தாள் நான் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினால் அண்ணனும் பழையபடி ஆகிவிடுவார் இல்லையா பூரணிக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான் என்று பூரித்து போய்விட மாட்டாரா அண்ணன் பஸ் ஸ்டாண்டு வருவதற்குள் பரபரப்பு அதிகமாகி பஸ்ஸுக்காக காத்திருக்க பொறுமை இருக்காது என்று தோன்ற தெப்ப குளத்தின் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டால் பூரணி இருட்டிவிட்டது இத்தனை நேரம் என்னை காணாமல் தேடி இருப்பார்களோ வீட்டு வாசலில் போய் இறங்கி பர்சை திறந்தவளுக்கு கையில் இருந்த பணம் அத்தனையும் மதியம் ஆட்டோவுக்கும் பஸ்ஸுக்கும் செலவாகி இருப்பது புரிய டிரைவரிடம் ஒரு நிமிஷம் இருக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் விளக்கு கூட ஏற்றப்படாமல் இருளை பூசிக்கொண்டிருந்தது வீடு உள்ளே நுழைந்து கதவோரத்தில் இருந்த சொச்சை அமுக்கி விளக்கை போட்டவள் அன்னி மதியம் பார்த்த இடத்திலேயே அமர்ந்திருப்பதையும் அண்ணன் உள்ளறை கட்டிலில் படுத்து கிடப்பதையும் கவனித்தாள் ஏன் இப்படி துக்கித்து போயிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லப் போகிறேன் என்று குதித்த மனதை அடக்கி கொண்டு மெதுவாக அண்ணி என்றாள் ஹம் என்று சாய்ந்திருந்த நிலையிலேயே உறங்கிப் போனவள் மாதிரி இருந்தவள் சடக்கென்று எழுந்து என்னம்மா என்றாள் வாசல்ல ஆட்டோ நிக்குது மீட்டரை பார்த்து பணம் கொடுக்கணும் என்ன ஏது என்று விவரம் புரியாமலேயே மங்கை வாசலுக்கு போய் பணத்தை கொடுத்து வர குரல் கேட்டு பாஸ்கரனும் அவசரமாய் கூடத்துக்கு வந்தான் எங்கம்மா போயிட்டு வர்ற இருட்டி போச்சே லைப்ரரிக்கு எங்காச்சும் போயிருந்தியா பதற்றத்தில் வினவியவனை பார்த்து பூரணி மென்மையாக சிரித்தாள் கையிலேயே வைத்திருந்த பிள்ளையார் பிரசாதத்தை இருவரிடமும் நீட்டினாள் கோயிலுக்கு போயிருந்தியா எந்த கோவில் தங்கை தனியாக எங்கும் போகும் பழக்கம் இல்லாதவளாயிற்று என்ற சந்தேகத்தில் சின்ன புருவ நெரிசலோடு கேட்டவனை ஏறிட்டாள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன்னா மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு மீண்டும் பூரணி சிரித்தாள் அண்ணா என்னம்மா ஒரு விஷயம் கேட்டா பதில் சொல்லுவீங்களா என்ன வேணுமா உங்க ஆபீஸ்ல கதிரேசன் ஒருத்தர் கேஷியரா இருக்காருன்னு சொன்னீங்களே அவருக்கு அவரு அவருக்கு அவருக்கு என்ன அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தங்கையின் கேள்வியில் இருந்து ஏதோ புரிந்த மாதிரி தோன்ற பாஸ்கரன் பரபரத்தான் இல்லம்மா இன்னும் இல்ல உனக்கு மறுமணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எனக்கு இன்னொருத்தைய மனைவியான் நினைக்க இஷ்டம் இல்லைன்னு அழுத்தமா சொல்லிட்டான் ஆமா இப்ப இப்ப எதுக்கு அவனை பத்தி விசாரிக்கிற பூரணி வெட்கத்துடன் தலையை கவிழ்த்தாள் கால் கட்டை விரலால் நிலத்தில் அரைவட்டம் போட்டாள் அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு சரின்னு சொல்றேன் அண்ணா அவர்கிட்ட சம்மதம்னு சொல்லிடுங்க அவளிடம் சந்தோஷம் வெளிப்படையாக தெரிய மங்கையும் பாஸ்கரனும் பார்வையை மாற்றிக்கொண்டார்கள் ஏ ஏம்மா திடீர்னு இப்படி மாறிட்டியே என்ன காரணம்மா காரணம் ஒண்ணும் இல்ல அன்னைக்கு இருந்த மனநிலையில வேணாம்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நீங்களும் கேட்கவே இல்லையண்ணா இப்ப கொஞ்ச நாளாவே வந்து புரியுது புரியுது பூரணி மேற்கொண்டு பேச வார்த்தைகளே வராமல் திணறிய மங்கை பரபரப்புடன் பூரணியின் அருகில் வந்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி என்னோட கண்ணம்மா என்று முனகி கண்ணங்களில் முத்தமிட்டாள் இரண்டு நிமிஷம் போல நின்றுவிட்டு நகர்ந்த மங்கையின் கண்களில் இருந்து தாரை தாரையாய் நீர் இறங்க பாஸ்கரன் பூரணியையும் அந்த நெகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது என்ன பண்ணுவோம் ஏது செய்வோம் என்று புரியாமல் ஒரே சமயத்தில் பேசி அழுது சிரித்தவர்களில் முதலில் சுதாரித்துக் கொண்டது மங்கைதான் இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படிங்க போய் மாப்பிள்ளை கிட்ட விவரத்தை சொல்லிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ராத்திரி சாப்பாடு அவருக்கு இங்கதான் உருங்கக்காருக்கு சாம்பார் பண்ணிடுறேன் உருளை வெங்காய பொரியல் சேமியா பாயாசம் அப்பளம் போதுமா என்றவள் மீண்டும் ஒரு முறை பூரணியை நெருங்கி கன்னத்தில் முத்தமிட்டு தெய்வம் நம்மளை கைவிடலமா என்று முணுமுணுத்து உள்ளே சமையலை கவனிக்க நகர உள்ளறைக்குள் பாய்ந்து சென்று சட்டையை மாட்டி விரலால் முடியை கோதியபடி நான் வரேன் மங்க அரை மாப்பிளையோட மாப்பிள்ளையோட வந்துடுறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி பாஸ்கரனும் அகல அகலமாய் கால்களை வைத்து வாசலுக்கு விரைந்து செல்ல பல நாட்களுக்கு பிறகு பழைய அண்ணன் அண்ணியை பார்த்துவிட்ட நிம்மதி கண்களில் நீர்ப்பூக்களை பூக்கச் செய்ய வரப்போகும் கதிரேசனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள பூரணி உள்ளே போக திரும்பினாள் சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவல் தீர்வு முற்றும் அப்பா என்ன கதைங்கியது கதையா இல்ல நெஜமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த கதை கண்டிப்பா குடும்பத்துல உறவுகள் நிறைய இருக்கும் ஆனா அந்த உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சங்கடங்கள் சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீக்கிறதுங்கிறது அந்த தீர்வு கிடைக்கணும்னா அந்த உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்தலும் அனுசரிச்சு போறதும் இருந்தா கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமா வச்சு சிவசங்கரை அவர்கள் எழுதியிருக்காங்க கண்டிப்பா அண்ணன் தங்கை பாசத்துக்கு இந்த கதைய ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம் அதே நேரத்துல அண்ணன் தங்கை பாசம் இருக்கதான் செய்யும் ஆனா அதையும் மீறி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் மங்கை வந்து அந்த குடும்பத்தோட ஒன்றி பூரணிய தன்னுடைய மகளாக ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பம் நல்லதுக்காக பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவனோட இணைஞ்சு நாத்தனாரா இருந்தாலும் தன்னுடைய மகள் போல நினைச்சு எல்லா பிரச்சனையிலையும் கை கொடுத்து தீர்க்க உதவுன மங்கை கேரக்டரும் மறக்க முடியாம இருக்கு மனசுலயே நிக்கக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரம்தான் கண்டியாக கண்டிப்பாக மறக்கவே முடியாது அருமையான ஒரு கதை படித்த கேட்ட திருத்தி நம்ம எல்லோருக்குமே உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக இந்த கதையினுடைய வீடியோவில் சொல்லுங்க அதுதான் மேற்கொண்டும் நம்ம கதைகள் கொடுக்கறதுக்காக ஒரு ஊக்கமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு நாவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்